கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லோரும் கொஞ்சம் நேரம் கர்த்தரை வாய்களை திறந்து விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? நல்லா விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரிக்கிறங்கத்தாவே, ஸ்தோத்திரிக்கிறங்கத்தாவே, இயேசுவே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளோடு கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட, ஸ்தோத்திர பலிகளோடு கூட உம்முடைய பிரகாரத்தில் பிரவேசிக்கிறையா, உம்முடைய பிரசன்னத்தில் பிரவேசிக்கிறையா. தேவாவுடைய பிரசன்னத்தை தாருமே, தேவாவுடைய பிரசன்னத்தை தாருமையா. அன்றைக்கு பத்மதீவிலே அன்பின் சீசன் யோவானுக்கு உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்த தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பமாய் தனித்தனியாக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற இந்த வேளையில் ஐயா உம்முடைய பிரசன்னத்தை தாரும், உம்முடைய பிரசன்னத்தை தாரும், உம்முடைய பிரசன்னத்தை தாரும், உம்முடைய வலதுகரத்தாலே தொடு ஆண்டவரே, பயப்படாதே என்று சொல்லு ஐயா, நான் கூட இருக்கிறேன் என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனில் தேவனே நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அல்பாவுமே காவுமாய் துவக்க முடியுமாய் இருக்கிறவரே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் யா, மெய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த ஆராதனை, இந்த கூடுகை எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக்கி தாருங்க ஐயா. சகல பரிசுத்தவான்களுக்காக, இரத்த சாட்சிகளுக்காக இந்த நாளிலேயும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று உம்முடைய பிள்ளைகளை எங்கெங்கே ஆராதிக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் உம்முடைய பிரசன்னத்தை கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இந்த வேளையில் சில பாடல்களை பாடி தேவனை துதிப்பதற்கு முன்பாக ஒரு சிலருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியாவிலே மாத்திரமல்ல, நம்முடைய தாய் தமிழகத்திலே மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலே இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள், இந்த குடும்பங்கள், அவர்கள் இந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நினைவு கூறுவோம். இழப்புகள் உண்டு, ஒதுக்கப்பட்டிருக்கிறவள் உண்டு, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவள் உண்டு, என்ன ஆகுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறவள் உண்டு. நாம் இந்த வேளையில் அவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து முதலாவது அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதி, நான் ஒருமனப்பட்டு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஐயா ஆண்டவரே. இந்த கொரோனாவினாலே தங்களுடைய உறவுகளை இழந்த குடும்பங்கள் உண்டு ஆண்டவர். கணவனை மனைவியை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள் ஆண்டவரே, அவர்கள் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த ஐயா மன மகிழ்ச்சியின் நாளிலே அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் நிறைவாய் கட்டளை ஐயா. இப்போது அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஐயா, பயந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். எங்களுடைய குறைகள், எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மணி ஐயா, நாங்கள் பாவம் செய்தோம் ஆண்டவர், நாங்கள் பாவம் செய்தோம் ஐயா ஆண்டவரே. ஜபிக்காமல் போன குறை எங்களுக்கு மணி ஆண்டவர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனம் ஆண்டவரே, உமக்கு துரோகம் பண்ணியிருக்கிறேன் ஐயா, மணி ஆண்டவரே. எங்கள் நிமித்தமே உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கிறது ஐயா, மணி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை மணி ஆண்டவரே. கிறிஸ்தவ நாடுகளில் இருந்த எல்லா பாவங்களையும் மணி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தை காண்பி, உம்முடைய இரக்கத்தை காண்பி ஐயா. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மால் உள்ள விடுதலையை தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரையா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துக்க நாட்கள் முடிந்து போகட்டையா, சந்தோஷமும் களிப்பும் உண்டாகட்டும் ஆண்டவரே. உமை ஸ்தோத்திரிக்கிறோ, உமை ஸ்தோத்திரிக்கிறோ, உமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உமை ஸ்தோத்திரிக்கிறையா. தாவீதின் குமாரனே,
எங்களை இப்போது ரட்சியாண்டவர். இயேசுவே எங்களை காப்பாற்றுங்கப்பா. ஓசன்னா 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 என்று நம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். யா உலகம் முழுவதும் ஓசன்னா என்று முழங்கட்டும். சேவஸ்னாவும் வல்லாட், சேவஸ்னாவும் வல்லாட், எங்களை காப்பாற்றுங்கப்பா, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவர், எங்களை காப்பாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஓசன்னா என்றால் எங்களை இப்போது காப்பாற்றும் என்று அர்த்தம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் கர்த்தரை பார்த்து ஓசனா சொல்லுவோமா? ஓசனான்னு சொல்லுங்க. சேவஸ்னா ஓலா, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஓசன்னா தாவீதின் குமாரனே, ஓசன்னா எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்று ஆண்டவரே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஓசன்னா ஐயா, எல்லா வீடுகள்லையும் சொல்லுங்க, எல்லா கூடுகைகளையும் சொல்லுங்க. ஓசன்னா என்று சொல்லுங்க. எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும். உன்னதத்தின் தேவனே ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா. ஐயா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் எல்லா ஜபங்களிலேயும் ஓசன்னா ஓசன்னா என்று இன்று மாத்திரமல்ல, என்றைக்கும் நாம் ஜபிக்கலாம். குறிப்பாக இந்த வாதை நிறுத்தப்பட்டது என்ற சத்தம் கேட்கும் மட்டுமாக எல்லாரும் ஓசனா சொல்லிக்கொண்டே இருப்போம். எங்களை காப்பாற்று ஆண்டவர், எங்களை காப்பாற்று ஆண்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம். விடுதலையோடு கூட நான் ஜெபிப்போம். தாவீதின் குமாரன் ஜெயம் தருவார். ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலேயும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தருணத்துக்காக கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் துதிப்போமாக. ஹல்லேலூயா. நாம் ஒன்று சேர்ந்து பாடுகிற வேளையிலே அந்த ஒரு மனதின் ஆவி நமக்குள்ளாக கிரியை செய்வதாக. ஒரு மனதோடு நம் கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்வோமாக. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவனித்திய புயங்களுனாதாரமே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவனித்திய புயங்களுனாதாரம். இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவனித்திய புயங்களுனாதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவன்பே. இவ்வநாதிரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவ்வநாதிரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவனித்திய புயங்களுனாதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே,
கனேக பாதை காரிருளில் தூய தெய்வமொழியே அழுகை திரைத்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றை மாற்றினாரே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றை மாற்றினாரே அநாதி தேவன் அடிக்கலமே அவனித்திய புயங்களுனாதாரம் இந்த தேவன் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் அடிக்கலமே அவனித்திய புயங்களுனாதாரம் இருவை கூர்ந்து மனதுருகோம் தூய தேவன்பே இருவை கூர்ந்து மனதுருகோம் தூய தேவன்பே உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார் உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் அநாதி தேவன் அடைக்கலமே அவனித்திய புயங்களும் ஆதாரமே இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால் அமேன் இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவால் கடும் காலகத்தில் கத்தர் மார்பினிலே கிடைக்கும் இழை பாருதலே கடும் காலகத்தில் கத்தர் மார்பினிலே கிடைக்கும் இழை பாருதலே இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் அடைக்கலமே அவனித்திய புயங்களுனாதாரமே வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்போம் ஒடிப்போம் நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் தவிப்போம் சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் அடைக்கலமே அவனித்திய புயங்களுனாதாரமே ஆனந்தம் பாடி திரும்பியேவா தூய தேவதயவா ஆனந்தம் பாடி திரும்பியேவா தூய தேவ மேலத்தால் சியோன் பர்வதம் சந்தத மகிழ்ச்சி அடைவாய் சியோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவாய் சந்தத மகிழ்ச்சி அடைவாய் இந்த தேவன் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவன் அடைக்கலமே அவனித்திய புயங்களுனாதாரமே அநாதி தேவன் அடைக்கலமே அவனித்திய புயங்களுனாதாரமே வறண்ட வாழ்க்கை செழித்துடுதே தூய தேவ அருடன் ஆமென் வறண்ட வாழ்க்கை செழித்திருதே தூய தேவ அருளினால்
ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால், அவருடைய பலத்தினால், அவருடைய வல்லமையினால் வறண்ட வாழ்க்கையை செழிக்க செய்கிறார். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்பும் எல்லா எந்த நாளிலேயும் எந்த காலத்திலேயும் எல்லா சூழ்நிலையிலேயும் நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த ஒரு சரணத்தை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வறண்ட வாழ்க்கையை செழித்து வறண்ட வாழ்க்கை செழித்துடு தூய தேவ அருளா நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும். சஞ்சலம் தவிப்பும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவருளா நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ ஜலம் தவிப்போம் ஓடிப்போம். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் ஹல்லேலூயா. சதா காலம் நம்முடைய தேவனாயிருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமாக இருக்கிறது. இந்த அநாதி தேவன், ஆதி மந்தமாக இருக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தலைமுறை தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை வழிநடத்த, நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தில் தீய சக்தி சாத்தானுடைய சக்தி ஒன்று நமக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் நம்மை காத்து கொள்கிற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலையும் இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா உசந்த அல்லேலூயா அல்லேன் ஆமென் 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 ஹல்லேலூயா. அதிகாரம் தந்தனே சத்ரு கூட்டைகளை தகர்த்தெறிந்ததே சத்ரு கோட்டைகளை தகுதிரிந்ததே கிரு இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. அல்லேலூயா உசந்த அல்லேலூயா 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 உசந்த அல்லேலூயா அல்லேலூயா.
பாவத்தில் இருந்தேன். பாவத்தில் இருந்தே விடுவித்ததே, பாவத்தில் இருந்தே விடுவித்ததே, நித்ய நரகத்தில் இருந்தே விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்ய நரகத்தில் இருந்தே விடுவித்ததே கிறிஸ்து இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. துள்ளி கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்து இயேசுவின் நாமமே. துள்ளி கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்து இயேசுவின் சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. ஆமென். விசுவாசிப்போம் தேவன் சமூகத்தில். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வியாதி பலவீனங்களையும் இயேசுவின் நாமம் இந்த வேளையிலே குணமாக்குகிறது. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்து இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹோசன்னா. ஹல்லேலூயா. எல்லா வியாதி பலவீனங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் சாத்தானுடைய கிரியைகள் அவனுடைய எல்லா விதமான போராட்டங்களின் மேலும் ஜெயத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாம் நமக்கு இருக்கிறபடியினால உண்மையாகவே நாம் அவருக்குள்ளாக மகிழ்ந்து கழிகூற முடியும். அவருக்குள்ளாக ஜெய கீதங்களை நாம் பாடி அவரை மகிழ்வுபடுத்த முடியும். அல்லேலூயா. இந்த வேளையிலேயும் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான் நல்ல விசுவாசத்தை நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்திலே இருக்கிறதான அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாய் நாம் அனுபவித்து இருக்கிறோம். இன்னும் மேலான காரியங்களை கர்த்தர் நாம் அனுபவிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. நல்லவர் எப்போதும் எந்த இதயத்தில் துதியின் கீதம் தந்தார். நல்லவர் எப்போதும். இயேசு எப்போதும் நல்லவர். God is good all the time. He put a song of praise in the heart of mine. God is good. ஹல்லேலூயா. நாம் பள்ளத்தாக்கில் நஞ்சாலும் எனக்கு ஒன்றுமே புரியலை என்று சொல்லுகிற நிலைமையிலும் அஞ்ச மாட்டேன். பாதை காட்டி சுகபத்திரமாய் காப்பார். உன்னை விட்டு விலகேன், உன்னை கைவிடேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே கைவிடாமல் காத்து நடத்துவார். பாடுவோமா? நல்லவர் எப்போதும். நல்லவர் எப்போதும் இதயத்தில் தந்த தூதியின் கீதம். நல்லவர் எப்போது இருண்ட வாழ்வியனில் அவர் ஒளி ஊதிக்கும். நல்லவர் கர்த்தரே எப்போது. நல்லவர் எப்போது எந்த இதயத்தினில் தந்த தூதியின் கீதம். நல்லவர் எப்போது இருண்ட வாழ்வேனில் அவர் ஒளி ஊதிக்கும். நல்லவர் கர்த்தரே எப்போதும். பள்ளத்த
ஸ்திரமாயிரோ அஞ்ச மாட்டேன் பாதை காட்டி சுகபத்திரமாய் காப்பார் வாக்களித்தார் விலகிறின்று கைவிடினின்று இது சத்தியாவி வல்லவர் எப்போதும் எந்த இதயத்தினில் தந்த தூதியின் கீதம் நல்லவர் எப்போதும் இருண்ட வாழ்வினில் அவர் ஒளி ஊதிக்கும் நல்லவர் கத்தரே எப்போதும் பலனற்ற பாவிகட்காய் இசு மறிப்பதற்காய் வந்த திரை தாரி என்று பகிர்ந்திடுவோம் சாட்சி அவரின் அன்பும் அவரிறக்கமோ நிறையாரதி அவை ஒழியாது நல்லவர் எப்போதும் எந்த இதயத்தினில் தந்த தூதிக்கிறோம் நல்லவர் எப்போதும் இருண்ட வாழ்வீரில் அவர் ஒளி ஊதிக்கும் நல்லவர் கத்தரே எப்போதும் God is good all the time God is good all the time We put a song of praise in this heart of mine God is good all the time Through the darkest night His light will shine God is good God is good all the time. If you're walking through the valley, there are shadows all around. Do not fear, He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you, nor forsake you. And His word is true, God is good all the time. We put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good all the time. Nallava kathare. எப்போதும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கொஞ்சம் புரியாதிரமாயிரும் அஞ்ச மாட்டி பாதை காட்டி சுகபத்திரமாய் காப்பார் வாக்களித்தார் விலகினின்று கைவிடினின்று இது சக்தியாகி நல்லவர் எப்போதும் இந்த இதயத்தினில் தந்த தூதியின் கீதம் நல்லவர் எப்போதும் இருண்ட வாழ்வினில் அவர் ஒளி ஊதிக்கும் நல்லவர் கத்தரே எப்போதும் நல்லவர் கத்தரே எப்போதும் நல்லவர் கத்தரே எப்போதும் ஹல்லேலூயா 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 அவர் எப்போதும் நல்லவர் எப்போதும் நல்லவர் ஹல்லேலூயா 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 இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் ஹல்லேலூயா சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிப்பார் பங்கம் வராது நம்மை காத்து கொள்ளுவார் ஹல்லேலூயா 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 தேவ சமூகத்தில் நாம் இந்த வேளையில் ஹல்லேலூயா அவரை நோக்கி பார்த்து நெஞ்சமே நீ அஞ்சிடாதே நம்பினோரை குருவை சூழ்ந்துடுதே இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல் இன்னமும் காத்துனை நடத்துவார் இன்னமும் உன்னை நடத்துவார் இம்மட்டும் அவர் தான் காத்தார் ஹல்லேலூயா இம்மட்டும் அவர் தான் காத்தார் ஹல்லேலூயா 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 நம்பினா நாம் நம்பினவர்கள் கூட அல்ல கத்தரே காத்தார் நம்மை பாதுகாப்பு என்று சொன்னவர்களை நான் உனக்கு உதவுவேன் என்று சொன்னவர்கள் அல்ல நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொன்னவர்கள் அல்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய தேவன் இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து நடத்தினார் பாடுவோமா ஹல்லேலூயா
நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவான். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கப்படாதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவீர், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவீர், இன்னமும் காத்துன்னை நடத்துவார். விஸ்வாசத்தால் நீதி மாண்பிழைப்பார், வரட்சி மிகுந்த காலத்திலோ பக்தன் வளரு பாரிசத்திலே. கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடார், விஸ்வாசத்தால் நீதி மாண்பிழைப்பார், வரட்சி மிகுந்த காலத்திலோ பக்தன் வளரு பாரிசத்திலே. கர்த்தர் தாம் நிற்பதால் அசைந்திடார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவீர், இன்னமும் காத்துன்னை நடத்துவாராமென். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவீர், இன்னமும் காத்துன்னை நடத்துவாராமென். ஹாலேலூயா. இம்மட்டும் காத்த இம்மானுவீர், இன்னமும் நம்மை காத்து நடத்த வல்லவராயிருக்கார். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் காத்திடுவார் கிருபையினால, இரக்கத்தினால, அன்பினால, நேசத்தினால, பாசத்தினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடி பாடி நான் அலைகளை கடந்து செல்லுவேன். எத்தனை அலைகள் வந்தாலும் எனக்கு விரோதமாக, ஹல்லேலூயா, அந்த அலைகள் எல்லாவற்றையும் நான் கடந்து செல்ல என் தேவன் என்னை காக்கிறவராய் இருக்கிறார். அலைகளினை மேற்கொள்ளுவது இல்லை, வெள்ளங்களினை மேற்கொள்ளுவது இல்லை, அவர் எனக்கு பாதுகாவலராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோம். தேவ சமூகத்திலே பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை காக்கும் கரங்கள், காக்கும் கரங்கள் உண்டு. அமேன். காத்திடுவார் கிருபை. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா. ஹல்லேலூயா. உண்டு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளினால் தாண்டிடுவேன். ஹல்லேலூயா.
கற்பலைகள் பெய்யக்கும்படியாய் கர்த்தரின்மை ஆமென் ஹல்லேலூயா பெய்யக்கும்படியாய் கர்த்தரினே கரம் பிடித்தார் காத்திருந்து பிறரடைந்து கழுகு போதே இழும் பிடுவேன் காத்திருந்து பிறரடைந்து கழுகு போதே இழும் அமேன் காத்திருந்து பிறரடைந்து ஹல்லேலூயா அமேன் இயேசுவை கத்துவே அவர் கரம் பிடித்திருக்கிறார் ஹல்லேலூயா கேட்கும்படியாய் கர்த்தரே கரம் பிடித்தார் காத்திருந்து பிறரடைந்து கழுகு போல இழும்பிடுவே காத்திருந்து பிறரடைந்து கழுகு போல இழும்பிடுவே அறிக்கை செய்வோமா ஹல்லேலூயா காக்கும் தேவ நமக்கு உண்டு காக்கும் கரங்கள் ஆமென் ஹல்லேலூயா வாக்குமாறான தேவன் ஓ ஹல்லேலூயா காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு ஆமென் உண்டு உனக்கு ஹல்லேலூயா ஆமென் ஆமென் காக்கும் கரங்கள் உண்டு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் காத்திடுவார் கிருபையாலே ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் ஹல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் இயேசுவை நம்மோடு கூட இருக்கிறது ஹல்லேலூயா நம்மை காக்கும்படியாய் நம்மை வழிநடத்தும்படியாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் அளிக்கும்படியாய் எல்லா தீங்கிலிருந்தும் தீமையிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கும்படியாய் அவருடைய செட்டுகளின் மறைவிலே நம்மை வைத்து பாதுகாக்கும்படியாய் கர்த்தருக்குள்ளாய் நாம் மகிழ்ந்து ஜீவிக்கும்படியாய் கர்த்தரை பிரியப்படுத்தி நாம் ஜீவிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆலோசனைகள் அனுதினம் நமக்கு தந்து ஹல்லேலூயா 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 கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராயிருந்து நம்மை நடத்துகிறார் நம்முடைய மேய்ப்பராயிருந்து நடத்துகிறார் அமர்ந்த தண்ணீரண்டியை நடத்துகிறார் பாதுகாட்டி நடத்துகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மோடு இருந்து நடத்துகிறார் ஹல்லேலூயா 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 நன்மையும் கிருபையும் ஜீவனுடைய நாளெல்லாம் நம்மை பின்தொடரும் சத்துருக்களுக்கு பின்பாக நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் இப்போது நம் பாத்திரங்கள் நிரம்பி நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் ஹல்லேலூயா கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல பிரியம் வைத்திருக்கிறார் அவர் நம்மை காப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பின் தகப்பனே நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவின் எங்களோடு கூட இருக்கிறீர் உங்களுடைய சமூகம் எங்களை தேற்றுகிறது ஆண்டவரே உங்களுடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறது ஐயா
இயேசுவே, இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் நிறைவை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை நலமான வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறீர், பாதுகாப்பான வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறீர், செழிப்பான வழியில் நடந்து கொண்டு இருக்கிறீர். நாங்கள் ஒருபோதும் குறைவுபடுகிறது இல்லை ஆண்டவரே, மீபராக இருக்கிறபடி நாங்கள் குறைவுபடுகிறது இல்லை ஆண்டவரே. ஹலலூயா, மகஸ்தோத்திரம், மகஸ்தோத்திரம். எப்போதும் எங்களோடு கூட இருக்கிற எங்கள் தேவனையா கர்த்தாவே, எப்போதும் நன்மையும் கிருபையும் நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களை பின் தொடரும் ஆண்டவர், ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவ சமூகம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல் கொடுத்த நல்ல இந்த துதி ஆராதனை வேலைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவேளை நாங்கள் உங்களை நேரிலே சந்திக்க முடியாத, முகமுகமாய் நாம் ஒருவர் பார்த்து தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க முடியாத ஒரு பெரிய குறை எங்களுக்கு உண்டு, உங்களுக்கும் உண்டு. நம்ம எல்லாரும் ஒன்று கூடி விடுதலையாய் தேவனை ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பு இப்போது இல்லை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆராதனை வேளை இவ்வளோ பெரிய கிருபை. அந்த கிருபைக்காக நம்ம எல்லோரும் நம்மை தாழ்த்தி சந்தோஷத்தோடு திருப்தியோடு கூட நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ப்ரேஸ் த லார்ட், 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 ப்ரேஸ் த லார்ட, ப்ரேஸ் த லார்ட். சீக்கிரத்திலே இந்த தடை முற்றுமாக நீங்கி நம்முடைய அரசாங்கம், நம்முடைய அரசாங்கமே ஒரு நல்ல அறிக்கை சீக்கிரத்தில் விடணும். எல்லாம் இயல்பு நிலை திரும்பிவிட்டது, நாங்கள் தடைகளை நீக்குகிறோம் என்று சொல்லி நம்முடைய அரசாங்கம் சீக்கிரத்திலே ஒரு அறிக்கை கொடுக்கணும். நம்முடைய பிரதம அமைச்சர், நம்முடைய முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் எல்லாரும் சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது, திடீர்னு சொல்லி எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வரணும். சீக்கிரத்தில் நம்ம ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வார். நல்ல ஜபத்தோடு பொறுமையோடு நாம் காத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலேயும் சில அறிவிப்புகளை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், சில ஜப குறிப்புகள். அதற்கு முன்பாக இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். இந்த வாரத்தில் நீங்கள் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொன்னால், பிரியமானவர்களே, உங்களுடைய பெயர்களை முன்னதாகவே ஒரு புதன்கிழமைக்குள்ளாக பிரதர் ஜேம்ஸ் அவர்களுக்கு நம்முடைய இன்ஃபோ சென்டர் அதில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற பிரதர் ஜேம்ஸுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த பெயர்களை வைத்து நாங்கள் ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்களிலே நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றாலும் எங்களை நீங்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோடு கூட சேர்ந்து அந்த மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ள ஜெபிக்க நாங்களும் வாஞ்சியாக ஆர்வமாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட சிறப்பான நாட்களிலே அன்பின் விருந்துக்காக ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நீங்களும் அதை எடுத்து வையுங்க, ஜபத்தோடு கூட பிரித்து வையுங்க, பரிசுத்தப்படுத்தி வையுங்க, பிரித்து வையுங்க, பரிசுத்தப்படுத்தி வையுங்க. பரிசுத்தப்படுத்தி என்று சொன்னால் அதை செப்பரேட் பண்ணி சாங்க்டிஃபை பண்ணி வைங்க. சீக்கிரத்திலே அதை தேவ சமூகத்திலே நீங்கள் கொண்டு வந்து சபைக்காக சேர்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலையும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற எல்லாரையும் தனித்தனியாக பேர் பேராய் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு கொள்ளுங்கள். நம்ம பிரதர் சிம்சன், சிஸ்டர் சாந்தி அவங்களுடைய மகள் சாரா இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது. சாராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாரா, காட் பிளஸ் யூ. இந்த ஆண்டிலே புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் பேர் பேராய் வாழ்த்துகிறோம். காட் பிளஸ் யூஆர். நம்ம எல்லாரும் அந்த பிள்ளைகளுக்காக மகிழ்ச்சியோடு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த துதி பாடலை பாடி பின்பு நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். Happy long life to you.
Happy long life to you. Happy long life, dear believer. Happy long life to you. நல்லா இருக்கிற இடங்கள் எல்லார் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திருப்பு பிள்ளைகளை நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா எல்லாரும் விடுதலையோடு கூட கத்தரை ஸ்தோத்திருப்பு கடந்த வாரத்தில் நம்ம எல்லாருமாக சேர்ந்து பிரியமானவர்களே நம்முடைய விசுவாசிகள் செல்லதுக்காக பலவீனமாக இருக்கிறதுக்காக நாம் ஜெபித்தோம். ரொம்ப சந்தோஷம், நல்ல விடுதலையை தந்திருக்கிறார். ஆனாலும் பூரண விடுதலையை கொடுத்து அவர்களை நம்ம மத்தியிலே சாட்சியாக நிறுத்த வேண்டும். பலவீனத்தோடு கூட ஒரு சில நாட்களாகவே சில காலமாகவே கஷ்டப்படுகிறவர்கள் அவர்களிலும் கர்த்தர் நல்ல விடுதலையை தந்து அவர்கள் தங்களுடைய ஊழியங்களை தொடர வேண்டும். குறிப்பாக இந்த வேளையிலே பிரதர் டெல்லுக்காக, சிஸ்டர் சந்திரா சார்ல்ஸுக்காக, சிஸ்டர் அர்சலா பெல்லிக்கனுக்காக, பிரதர் லியோவுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் யார் யாருடைய பெயரை நீங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்க முடியுமோ ஜெபியுங்கள். இந்த வேளையிலே கர்த்தருடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை நடப்பிக்கும்படி நம்ம பாஸ்டர்மா இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவார். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் அன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நாங்கள் அன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரங்கல் பரிகாரியாக இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே உம்முடைய வல்லமை முன்னிட்டு தேவ சமூகத்தை நாங்கள் வருகிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே சுகவினத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தரில் ஒவ்வொருவரையும் இந்த காலை வழியிலே நீ தொடும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி ஜபிக்கிறோம். சபையாராய் ஒருமனப்பட்டு கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. சபையாராய் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவே ஆண்டவரே, ஏசப்பான சகோதரர்கள் சகோதரிகளுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நிறைவாய் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்படி ஒரு பேர்கள் கர்த்தாவே தேவ சமூகத்தில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் உக்கமாஷாலூரியா வைக்கப்படுவதாக ஆண்டவரே. இயேசுவே, உடைய வல்லமை ஆண்டவரே, எல்லா கர்த்தாவே சாத்தானுடைய வல்லமையிலும் கர்த்தாவே ஆண்டவரே மேலான கர்த்தாவே ஆண்டவரே வல்லமையாய் இருக்கிற காணப்பட்டாலும் அற்று போவதாக கர்த்தாவே. கர்த்தர் இரக்க செய்ய உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை குறித்து உம்முடைய நோக்கம் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவரை பற்றியும் தீர்மானம் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய அன்பின் கரமையா உடைய பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே அவருடைய ஆற்றி தேற்றி பலப்படுத்தி ஆண்டவரே நீர் சகாயம் செய்த ஐயா. உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகள் நாங்கள் கேட்டு உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும் ஐயா. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. முழுவரும் தேவ சமூகத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இறங்கி உடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 கர்த்தர் இந்த பிள்ளைகள் கொடுக்கப்படுற நல்ல சுகத்துக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தர். நம்ம சிஸ்டர் உமாவுக்கு, சிஸ்டர் சாந்திக்கு யூஎஸ்ல கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களும் கர்த்தருடைய ஊழியங்களை விடுதலையாய் நிறைவேற்ற இவர்களையும் கூட உங்களுடைய ஜபங்களிலே நீங்கள் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். கடந்த வாரத்தில் நம்ம வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிற நம்முடைய அருமையான விசுவாசிகளுக்காக நான் ஜெபம் பண்ணோம். பிரியமான பேர் பேராக நான் ஜெபித்தோம். பிரதர் பாபி, வி ஹேவ் டு ப்ரே ஃபார் பிரதர் பாபி ஆல்சோ, இஸ் அப்ராட். அவரையும் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம யுஎஸில் இருக்கிற சிஸ்டர் சாந்தி, ஆஸ்திரேலியாவில் எமில், மலேசியாவில் கிறிஸ்டி, கர்நாடகாவில் தம்பி கானு, மம்தா, பிரியமானவர்களே,
அரபு நாளில் தம்பி ஆனந்த் இருக்கிறார். இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்டர்நேஷ்னல் தான், இன்டர்நேஷ்னல் இன்டகிரேஷன், எல்லா நாடுகள்லேயும் கர்த்தனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்னொரு சிலருடைய பேர்லாம் சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். நம் பிள்ளைகள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து இருக்கிற இடங்களில் நம்முடைய பிள்ளைகளை தனித்தனியாய் பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாருமாக ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்வோம். வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக தம்பி யுவராஜ் ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கடந்த ஆண்டவரை பிரிந்து தூரத்தில் இருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. குறிப்பாக வெளிநாடுகளிலும் வெறி மாநிலங்களிலும் இருக்கிற எங்களுடைய சகோதரர் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அப்பா, ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கொடிதான நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கரத்தினாலே அவர்கள் ஆறுதல் அடையும்படிக்கு ஆண்டவரே, பாதுகாப்பு அடையும்படிக்கு எங்கள் தேவன் எங்கள் கிருபை செய்வீராக ஆண்டவரே. நல்ல செய்திகளை நாங்கள் கேட்டு உண்மை துதிக்கத்தக்கதாக ஆண்டவரே, கர்த்தாவே எங்கள் மனதை நீ சந்தோஷத்தினால நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் இருக்கிற அந்த சூழ்நிலைகளிலே நீர் வேலி அடைத்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு தீங்கும் அவர்களை அணுகாமல் ஆண்டவரே எங்கள் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் வெவ்வேறு சிச்சுவேஷன் ஆண்டவரே, கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இருந்தும் ஆண்டவர்களை காத்து ஆண்டவர்களே அவர்களை போஷித்து நீர் நடத்தி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விரைவில் நாங்கள் சந்திக்கும் போது தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நாங்கள் மகிழ்ந்து உம்மை துதிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. கரத்திலே தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். யுஎஸ்ல இருக்கிற நம்ம அருமையான தம்பி அரவிந்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் சிஸ்டர் சோஃபியாவுடைய தம்பி சாலமோனுக்காக ஜெபித்தோம். அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் இவர்களுக்காக ஜெபிக்கும் போது உடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய கேஎஸ் குவாலிட்டிஷர்ஸ் அந்த குரூப்பில் இன்னும் இணையாதவர்கள் உண்டானால் இணையும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை நம்முடைய விசுவாசிகள் இடத்துல திறன்பேசி ஸ்மார்ட்ஃபோன் இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் திறன்பேசி வைத்திருக்கிறவர்கள், ஸ்மார்ட்ஃபோன் வைத்திருக்கிறவர்கள், இணையதள வசதி உள்ளவர்கள், அவர்களை உங்களுக்கு அவர் இந்த செய்திகளை அவர்களுக்கு நீங்கள் பரிமாறிக்கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுவோம். நம்முடைய சிகேசி காமியல் கிட்ஸ்கான அதில் நம்ம சிஸ்டர் எஃப்சி அவர்களோடு கூட சேர்ந்து மற்ற சகோதரிகள் நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். சிறு பிள்ளைகள் உள்ள பெற்றோர் தயவுசெய்து சிகேசியில் உங்களை இணைத்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலும் கூட மாலையில் சிறு பிள்ளைகளுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல ஒரு ஓய்வு நாள் பள்ளி, ஜூம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆப்பை பயன்படுத்தி எல்லா பிள்ளைகளும் ஒருவர் சந்திக்க, எல்லா பிள்ளைகளும் நிகழ்ச்சி கொடுக்க மிக நேர்த்தியாக இருந்தது என்று கேள்விப்பட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிறு பிள்ளைகளுக்கு என்று சொல்லி தொடர் சங்கிலி ஜபம் நடத்துகிறார்கள். உங்கள் பிள்ளைகளை சிகேசியில் இணைத்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். ஒருவேளை சிஸ்டர் எப்சி உடைய அந்த தொடர்பு எண் உங்களுக்கு இல்லாட்டா, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். பிரதர் வினோத் இல்லை நான் ஆஃபீஸில், பிரதர் சாம்சன், நம்ம விசுவாசியில் யார்கிட்ட கேட்டாலும் அதிகமாக அந்த எண் கிடைக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைகள் இருக்குமானால் நீங்கள் சிகேசியிலையும் இணைந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நல்ல அருமையான நிகழ்ச்சிகளை சிகேசி நடத்துகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மிக மிக ஒரு முக்கியமான அறிவிப்பு, வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி, பொதுவான குட் ஃப்ரைடே என்று சொல்லுவார்கள், நம்ம சபையில் அன்றைக்கு உபவாச ஜபம் வைத்திருந்தோம். நம்ம சபையில் நாம் குறித்திருந்த அந்த உபவாச ஜபம் கண்டிப்பாக நடைபெறும். ஒரு சின்ன வேறுபாடு, நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் தனித்தனியாய் குடும்பமாக உபவாசம் இருந்து அன்றைக்கு ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் உபவாச ஜெபத்தில் பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். உங்களுடைய வசதி வாய்ப்புக்கேற்ப நீங்கள் உபவாசம் இருங்க. முழு நேரம் உபவாசம் இருக்கக்கூடியவர்கள், முழு நேரம் உபவாசம் இருக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை
மாலையிலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு வரைக்கும் நீ உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். இல்லை வெள்ளிக்கிழமை காலை மத்தியானம் உணவுகளை தவிர்த்து மாலையிலே நீங்கள் உணவு அருந்திக் கொள்ளலாம். இல்லை வெள்ளிக்கிழமை காலை மாத்திரம் உபவாசம் இருந்து ஜபம் முடிச்சுட்டு ஒரு 3-4 மணிக்கு ஒரு எளிய உணவு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய சரீரம் வசதி வாய்ப்பு பலன் பலவீனம், ஆனால் எல்லார் கர்மேல் விசுவாசிகள் எல்லாரும் நம் குறித்தபடி அன்றைக்கு உபவாசத்திலே இருக்க வேண்டும். ஒருவேளை சரீர பலவீனத்தின் வியாதி நிமித்தமாக சில மருந்து சாப்பிடுகிறவர்கள் அன்றைக்கு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளுங்க, எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம வேதாகமத்தில் உள்ள உபவாசம் என்பது அப்டினன்ஸ், சில காரியங்களை ஒதுக்கி வைப்பது. அந்த வீண் பேச்சுகளுக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் ஃபோன் பயன்படுத்த வேண்டாம். டிவியில் நேரம் செலவழியாதீங்கள். எவ்வளவாய் தேவ சமூகத்திலே காத்திருக்க முடியுமோ அவ்வளவாய் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். பிரியமானவர்களே, மிக முக்கியமாக ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, நீங்கள் நம்பியிருக்கிற நன்மை, எதிர்பார்த்திருக்கிற நன்மை கர்த்தரால் உண்டாகும்படி உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் எவ்வளவாய் நீங்கள் பெயர் பெயராய் ஒப்பு கொடுத்து முகமுகமாய் ஜெபிக்க முடியுமோ அவ்வளவாய் நம்முடைய விசுவாசிகளுக்காக ஜெபியுங்கள். நம்முடைய சபையில் உள்ள ஊழியங்கள், ஊழியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஊழியங்களுக்காக ஜெபி, நம்முடைய சபையில் ஊழியங்களுக்காக. பிரியமான எல்லாவற்றிலும் தேவ சித்தம் நம்மிலே பரிபூர்ணமாய் நிறைவேறும்படிக்கு, தேவ சித்தத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. விசேஷமாய் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சங்கிலி ஜபத்துக்களே தொடர்ந்து நாங்கள் பாயிண்ட்ஸ் அனுப்பி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு கூர்ந்து ஆவியானவர் உங்களை பாரப்படுத்துகிறது போல பலப்படுத்துகிறது போல நீங்கள் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, அந்த நாளை நீங்கள் ஜெபத்திலே செலவிடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த நாட்களில் உங்களுடைய மனதில் சில கேள்விகள் வரலாம். நம்ம சபையில் ஓப்பன் ஃபாரம் நடத்தும்போது அந்த கேள்விகளை நீங்கள் கேட்பது உண்டு, இல்லை நம்ம சந்திக்கும்போது அந்த கேள்விகளை கேட்பது உண்டு. இப்போ இந்த நெருக்கமான சூழ்நிலையில் தனியாக இருக்கும்போது பல கேள்விகள் மனதில் எழும்பலாம். உங்கள் கேள்விகளெல்லாம் தயவு செய்து நீங்கள் ஒரு சின்ன வாய்ஸ் மெசேஜாகவோ டெக்ஸ்ட் மெசேஜாகவோ நீங்கள் எனக்கு அனுப்பி வைக்கலாம். வாய்ஸ் மெசேஜாக நீங்கள் அனுப்பும்போது தயவுசெய்து உங்களுடைய பெயரையும் அந்த வாய்ஸில் பதிவு செய்யுங்க, அந்த ஒலியில் பதிவு செய்யுங்க. உங்களுடைய பெயரையும் பதிவு செய்து அனுப்புங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு தேவையான பதிலை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். எல்லாருக்கும் அந்த பதில் தேவை, பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய கேள்வியும் பதிலையும் நம்ம கேஎஸில் போடலாம். கேள்விகளோடு கூட போராடி கொண்டிருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, இது ஒரு ஜப குறிப்பு கொடுத்துருந்தேன். இன்றைக்கு எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது பிரியமான சில சண்டை சச்சரவுக்கு இடம் இருக்குது. உலகத்தில் பயங்கரமாக அநேக குடும்பங்களில் டொமஸ்டிக் வயலன்ஸ் பெருகி இருக்கு. சில வீட்டில் இப்போ சும்மா இருக்கும்போது என்ன பண்ணணும் தெரியாது, ஏதாவது ஒரு சண்டை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லி அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், நினைக்கும் போதே பிரச்சனை வரும்னு தெரியும். ரொம்ப நாளாக ஒன்று உங்கள்கிட்ட யோசிச்சுட்டு இருந்தேங்க. அப்படி தயவுசெய்து உலகத்தார் போல் இந்த நாட்களில் நமக்கு சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லாமல் சிரிக்கிறீங்களோ இதை கேட்டு, கூடுதலாக ஜெபிக்க, கூடுதலாக ஒருவரை புரிந்து கொள்ள, அன்பு பாராட்ட இடம் கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஐக்கியம் வளருவதற்கு ஏற்ற நாட்களாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. உலகத்தில் பிரியமானவர்களே, மேற்கத்திய நாடுகளில் கூட, ஹாலண்டு போன்ற நாடுகளில் கூட டொமஸ்டிக் வயலன்ஸ்
இந்த கர்ஃபியூ நாட்களில் பெருகி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நம்ம வீடுகளில் நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் பெருக வேண்டும். ஆமேன். சமாதானம் பெருக வேண்டும். அதனால் நல்லா சந்தோஷமாக இருங்க. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, சரி, சந்தோஷமாக இருங்க. கர்த்தங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை மாறும். கர்த்தர் நன்மையை கட்டளையிடுவார். ஒரே ஒரு பல்லவி, உம் வசனம் தியானிக்கு, அந்த பல்லவியை பாடி இன்றைக்குள்ள செய்திக்குள்ளாக கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விழிப்பாயிருங்கள், விலகி இருங்கள், வீட்டுக்குள்ளே இருங்கள், தேவ சமூகத்தில் இருங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில் நம்முடைய தலைவர்கள், மருத்துவ நிபுணர்கள் நம்ம கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ஆலோசனை, அறிவுரை, கட்டளை, விலகி இருங்கள். சோசியல் டிஸ்டன்சிங், விலகி இருங்கள். பிரியமானவர்களே, ஏன்னா ஒருவருக்குள்ளே இருக்கிற அந்த விஷக்கிருமிகள் தொற்று எளிதாக மற்றவர்களை தொற்றக்கூடும். ஒருவரிலிருந்து மற்றவர்களை எளிதாக தொற்றக்கூடும். அவங்க சொல்கிறதெல்லாம் கைகளை, கால்களை, முகத்தை அடிக்கடியாக கழுவுங்க. ஒருவேளை தொற்று இருக்குமானால் தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள். இதெல்லாம் அந்த நாட்களில், ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் தம்முடைய ஜனத்துக்கு மோசேயின் மூலமாக கொடுத்த கட்டளை. நம்முடைய வேதாகமத்தில் தீட்டு, அசுத்தம், டிஃபைல்மெண்ட், அன்கிளீன் போன்ற வேர்ட்ஸை நம்ம பார்க்குறோம். ஒருத்தனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு டிஃபைல்மெண்ட் இருக்குமானா, அவன் எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருள் டிஃபைல் ஆகிடும். அந்த தீட்டு என்ற சொல்ல இன்றைக்கி நான் வேறு விதமாக பயன்படுத்துகிறோம். அது தொற்றிக்கொள்ளும், அந்த விஷக்கிருமி தொற்றிக்கொள்ளும். அவன் படுத்த படுக்கையில் கூட அந்த விஷக்கிருமி இருக்கும். அவன் தொட்டதை யார் தொடுறாங்களோ அவங்கள அந்த விஷக்கிருமி இல்லாவிட்டால் அந்த அசுத்தம், அந்த தீட்டு தொற்றிக்கொள்ளும். அவங்க என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். விலகும் காலம் அப்படின்னே பைபிளில் போட்டிருக்கு. ஒரு சில காலத்துக்கு, சில தொற்றுக்கு 7 நாட்கள் அவன் விலகி இருக்க வேண்டும். அந்த தீட்டு நீங்கும் வரைக்கும் விலகி இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில என்ன செய்யணும்? பாளையத்துக்கு புறம்பே, ஏன்னா கம்யூனிட்டி ஸ்ப்ரெட், அந்த பாளையம் முழுவதும் அது ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் ஐசோலேட் பண்ணுங்கள், அந்த கம்யூனிட்டியை விட்டு ஐசோலேட் பண்ணுங்கள். இதெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே
இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாதபடிக்கு வீட்டில் உள்ள ஐசோலேஷன், கம்யூனிட்டியில் உள்ள ஐசோலேஷன் எல்லாமே நம்முடைய வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இது ஏதோ நமக்கு ஒரு தண்டனை என்று நினைக்கக்கூடாது. இந்த ஐசோலேஷன் நமக்கு ரொம்ப வேணும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். வீட்டிலேயும் ஐசோலேஷன் தேவைப்படுமானால் அந்த ஐசோலேஷனை, இது வேதத்தில் உள்ள ஒரு காரியம், இது பொதுவான ஒரு இறைவனே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மாதிரி, சமூக விலகல் மாதிரி, ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் பிரியமானவர்களே. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லைன்னு சொன்னால் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட், சீக்கிரமாக அந்த கம்யூனிட்டி முழுவதும் அது ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே போல் ஆவிக்குரிய காரியங்களிலேயும் நம்ம சரியான இந்த விலகலை கடைபிடிக்காவிட்டால் அந்த கம்யூனிட்டியே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங், அதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நாட்களில் நீங்கள் எளிதாக அதை புரிந்து கொள்ள முடியும். தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பிரியமானில் ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பாரத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆழமாக ஜபத்தோடு இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. இட் இஸ் எ ரியல் பர்டன். ஐ எம் ஷேரிங் தீஸ் வேர்ட்ஸ் வித் யூ. எ ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங், வாட் இஸ் த பைபிள் சே அபவுட் இட்? த பைபிள் சேஸ் அபவுட் சோஷியல் டிஸ்டன்சிங். த பைபிள் டாக்ஸ் அபவுட் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட். அண்ட் ஆல்சோ த பைபிள் talks about, especially in the New Testament, our spiritual distance. அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரியமானவர்கள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள், வளர்ந்து வருகிற பிள்ளைகள், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு இது ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை முதலாவது வாசித்து கடந்து போவோம். எண்ணாகமும் 19:22 Numbers 19:22 தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படும். இந்த தீட்டு என்பது இன்றைக்கு சொல்லுகிற தீண்டாமை, அந்த தீட்டோடு ஒப்பிடாதீங்க. ஒரு விஷக்கிருமி இல்லைன்னா ஒரு பாக்டீரியா, ஒரு இன்ஃபெக்ஷியஸ் வைரஸ், சில சில காலங்களில் சில அசுத்தங்கள் நம்முடைய உடம்பில் வரலாம். இப்படி ஒரு அசுத்தம் இருக்குமானால் அப்படி தீட்டுப்பட்டு இருக்கிறவன் தொடுகிறவைகள் எல்லாம் தீட்டுப்படும், அசுத்தப்படும். அவைகளை தொடுகிறவனும், தீட்டுப்பட்டவன் தொட்டதை தொடுகிறவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பான். சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டுப்பா சொல்கிறாங்க இல்லையா, 6 hours, 9 hours, 12 hours. சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான், இது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும். இந்த டிசிப்ளின், இந்த ஹைஜீன் எல்லாம் இதான் ஒரு மாதம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதில் அநேக காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு, சபையில் பணி செய்கிறவர்களுக்கெல்லாம் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது உங்களுக்கு எப்படி இருக்குமா, நித்திய கட்டளையாக இருக்கும். அண்ட் வாட்ஸ் எவர் தி அன்கிளீன் பர்சன் டச் அத், இந்த அன்கிளீனுக்கு பதில் இன்ஃபெக்டட்னு வச்சுக்கோங்க, வாட்ஸ் எவர் தி அன்கிளீன் பர்சன் டச் அத் ஷால் பி அன்கிளீன், ஷால் பி இன்ஃபெக்டட். அண்ட் த சோல் தட் டச் அத் இட், த பர்சன் ஹூ டச்சஸ் தி இன்ஃபெக்டட் ஏர் சர்ஃபேஸ், த பர்சன் ஹூ டச்சஸ் தி இன்ஃபெக்டட் சர்ஃபேஸ் ஷால் பி அன்கிளீன் அண்ட் டு ஈவினிங், ஹீ வில் ஆல்சோ பி infected. Contemporary English version la romba simple ah irukudhu. When you are unclean or when you are infected, when you are unclean, everything you touch becomes unclean, everything you touch becomes unclean, and anyone who touches you, anyone who touches the unclean person or the infected person, you will be unclean unto the evening. You will be unclean unto the evening. It is infectious.
இட் இஸ் இன்ஃபெக்சியஸ். பிரியமானவர்களே, உங்கள் தியானத்துக்காக, ஜஸ்ட் ஃபார் யுவர் மெடிடேஷன், ஒரு 7 பாயிண்ட்ஸை நான் நினைவு போட்ட விரும்புகிறேன். இது அபவுட் ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங். இது சோஷியல் டிஸ்டன்சிங் அல்ல. இப்படிப்பட்டவர்களை விட்டு சரீரப்பிரகாரமாக விலக வேண்டும் என்றல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவர்களை குறித்து நாம் கவனமாக இருப்பது நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஆரம்பத்திலே நான் சொன்னது போல், நம் நலன் காண பிறர் நலம் பேண. இதோட நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணோன்னு சொன்னால், நம்ம பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தாரையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம காத்து கொள்ள முடியும். முதலாவது, த ஃபஸ்ட் ஒன், Acts 2:40, Apostles 2:40 எடுத்துக்கொள்ளுங்க. Apostles 2:40, திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ரீச்சிங் ஆஃப் பீட்டர் ஆஃப்டர் பெண்டெகாஸ்ட். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பேதுரு செய்த முதல் பிரசங்கம், Acts 2:40, Apostles 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, விலகி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, டிஸ்டன்சிங், டிஸ்டன்சிங், உங்களை ரட்சித்து கொள்ளுங்க, உங்களை காப்பாற்றிக்கோங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், முதல் பிரசங்கத்தில் அபிஷேகம் பெற்று முதல் பிரசங்கத்தில் பேதுரு சொல்லுகிறார், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லாமல் வேறு வழியே இல்லை நம்மை காத்துக்கொள்ள. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங் இல்லாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேறு வழியே கிடையாது. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, ஃப்ரம் திஸ் அன்டுவர்ட் ஜெனரேஷன், ஃப்ரம் திஸ் அன்டுவர்ட் ஜெனரேஷன், மெயின்டைன் அ ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங். கான்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷனில் அங்கே புத்தி சொன்னான் என்பதற்கு எக்ஸாட் என்று சொல்லுவோம். கான்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷனில் ஐ பெக் யூ, நான் கெஞ்சி கேட்குறேன். அந்த வார்த்தையை பார்க்கும்போது நம்ம பிரதம அமைச்சர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். சுகாதாரத்துறை அமைச்சர் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறாரு, கெஞ்சி கேட்குறேங்க, தயவுசெய்து சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணுங்க. அன்றைக்கு அப்போஸ்தலன் பேதர் கெஞ்சி கேட்குறான், கெஞ்சி கேட்டு புத்தி சொல்கிறான், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி, இந்த என்று சொன்னால் அங்கே யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பாவிகள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள் என்றல்ல, அவங்கெல்லாம் தேவபக்தி உள்ளவர்கள், இறைபக்தி உள்ளவர், காணிக்க, தசமபாகம், ஜபம், உபவாசம் எல்லாவற்றிலேயும் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறவர், கடைபிடிக்கிறவர். இந்த சந்ததியை விட்டு விலகி என்ன, அவங்க மாறுபாடான சந்ததி. என்ன மாறுபாடு? அன்டுவர்ட். உங்களுக்கு ரட்சிப்புக்கான வழி வேறு மாதிரி இருக்குது, அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்படணும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும், பிறப்பினால் நான் எந்த மதத்தையும் சேர்ந்தவன் அல்ல, பிறப்பினால் ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது, இந்துவாக இருக்க முடியாது, முஸ்லீமாக இருக்க முடியாது. பிறக்கும்போதே பிரியமால எந்த கிறிஸ்தவனும் கையில் சிலுவை வச்சுட்டு பிறப்பதில்லை, எந்த இந்துவும் பூநூல் போட்டு பிறப்பதில்லை, எந்த ஒரு முகமதிய பிள்ளைக்கோ யூத பிள்ளை யூத குடும்பத்திலேயோ முகமதிய குடும்பத்திலே பிறக்கிற குழந்தை சுன்னத் பண்ணிட்டு பிறக்கிறதில்லை. பிரியமானவர்களே, ரவீந்திரநாத் தாகூர் அதை பற்றி மிக அருமையான ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், விளக்கி சொல்ல நேரம் இல்லை. நம்ம என்றைக்கு நம்முடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணி இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் கிறிஸ்தவங்க. பேரளவில் இருக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் என்றைக்கு நான் இயேசுவை ஏற்று, இட்ஸ் மை கமிட்மெண்ட்,
இட்ஸ் மை பர்சனல் டெசிஷன். அப்போ தான் நான் கிறிஸ்தவன் ஆக முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சிலர் இல்லை இல்லை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலே கிறிஸ்தவங்க தான், நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு கிறிஸ்தவ பேர் தான் இருக்குது அப்படிமா. பெரியம்மான்ல சில கிறிஸ்தவங்க பைபிளில் சில பேர்களை வைத்திருக்கிறாங்க, அந்த பேருக்குரியவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, அந்த பேருக்கு பின்னால் இருக்கிற வரலாறும் தெரியாது. பைபிளில் அந்த பேர் இருக்குது, அந்த பேரை வச்சுருவாங்க. ரூபன் அப்படின்னு ஒரு பேர் வைப்பாங்க. யாராவது கேட்குற ரூபன் கோபப்படுறாதீங்க. ரூபன் யார்? தகப்பனுடைய மஞ்சத்திலே ஏறினவன். ராகேல்னு பெயர் வைப்பாங்க. இந்த ராகேல் யார்? கணவனையும் நம்ப முடியல, கணவனுடைய தெய்வத்தையும் நம்ப முடியல, தன் தகப்பனுடைய விக்கிரகத்தை கடைசி வரைக்கும் நம்பினவன். அதனால் இப்படி பெயர்களை வைத்திருக்கிறபடினாலே நாம் கிறிஸ்தவர்கள் ஆவதில்லை, நாம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. வெறுமனே பெயர் மாற்றம். வேதத்தில் உள்ள ஒரு பெயர் இல்லாவிட்டால் ஒரு ஆங்கில பெயர் யாரையும் கிறிஸ்தவர்கள் ஆக்காது என்பது நம்முடைய எண்ணம். ஜாஸ்மின் அப்படின்னா கிறிஸ்டின் ஆட முடியுமா? ரோசி, ரோஸ்லின், ரோஸ்மேரி அப்படின்னா கிறிஸ்தவங்களாக ஆயிட முடியுமா? இல்லை. என்றைக்கு வாழ்க்கையில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் நாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பிரியமானவர்களே, ஒரு கார் ஷெட்டில் ஒரு பசு ஒரு கன்று ஈந்தது. அந்த கன்றுக்குட்டி பிறந்த உடனே எழும்பி குதித்து துள்ள ஆரம்பித்தது. ஐஎம் அ கார், ஐஎம் அ கார், ஐஎம் அ கார் அப்படின்னுச்சு. எல்லோரும் சொன்னாங்க, யூஆர் நாட் அ கார், யூஆர் ஒன்லி அ காஃப். நீ கார் இல்லை, வெறும் கன்றுக்குட்டி தான்னாங்க. இல்லை இல்லை, ஐஎம் அ கார், ஐஎம் அ கார் அப்படின்னு. ஏன் உன்னை கார்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால், அந்த கண்டுக்குட்டி சொல்லித்தான், பிகாஸ் ஐ எம் பார்ன் இன் அ கார் ஷேட் அப்படி. இன்றைக்கி அநேகர் அதனால தான் தங்களையும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறார், கிறிஸ்தவ நாடு என்று சொல்லுகிறார். பிரியமானில் அந்த நாட்டில் நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்திருப்பதினாலே அந்த நாடு கிறிஸ்தவ நாடு என்றல்ல. இயேசு கிறிஸ்து எந்த ஒரு நாட்டையும் தனியாக கிறிஸ்தவ நாடாக அமையுங்கள் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லலை. அப்போ நம்ம யாரை கிறிஸ்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறோம்? இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று விசுவாசிக்கிறவரும் விசுவாச பிரமாணம் சொல்லுகிறபடினாலே அல்ல. அப்புறம் அவங்க முழுகி ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். திருமுழுக்கு எடுக்கணும், பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு ஒரு புது வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் தொடரணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அப்போஸ்தலருடைய உபதேசத்தை பின்பற்றணும், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ மற்றவர்களெல்லாம் பிரியமானவர்களே கொலைகாரர்கள், துன்மார்க்கர்கள், கொள்ளைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள் என்றல்ல. தேர் அன்டுவர்ட், அவர்கள் உங்களிலிருந்து மாறுபடுகிறார். அப்போ அப்படி மாறுபட்டிருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்கள் முழுகி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு புது வாழ்க்கையை நம்ம தொடங்கணும், அதுக்கு திருமுழுக்கு ஒன்று தான் வழி என்று நினைக்கிறீர்கள், இல்லைல்ல நாங்கள் குழந்தையிலே ஞானஸ்தானம் எடுத்துட்டோங்கிறாங்க, பிரியமான அதுவும் சரி இதுவும் சரி என்பது மிக தவறானது. இன்றைக்கு ஒரு தவறான ஒரு லாஜிக் இல்லாவிட்டால் ஒரு தாற்பரியம் இருக்குது. யூஆர் ஆல்சோ ரைட், ஐ எம் ஆல்சோ ரைட். பிரியமான இது மிக தவறானது. நாம் சரி என்று இருப்போமானால் அதற்கு மாறாக இருக்கிறது தவறு என்று நாம் உணர வேண்டும். எல்லாம் சரி என்று போகிற ஒரு போக்கு, ஒரு காம்ப்ரமைஸ், அதில் நம்ம பிழை விடுகிறோம். அது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை இன்ஃபெக்ட் பண்ணும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு எது சரி எது தவறு என்று தெரியாமல் போயிடும். அந்த அங்கிளும் சரிங்கிறீங்க, இந்த அங்கிளும் சரிங்கிறீங்க, எந்த அங்கிள் சரி அப்படின்னு சொல்லி பிள்ளை விளங்கிக்காமல் போயிடும். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு பாஸ்டர்கிட்ட அந்த சபையினுடைய ஒரு மூப்பன், ஒரு மூத்த விசுவாசி வந்து இன்னொரு விசுவாசியை பற்றி பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான், இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான். அந்த பாஸ்டர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, எஸ் யூஆர் ரைட், எஸ் யூஆர் ரைட், எஸ் யூஆர் ரைட்னு சொல்லிகிட்டே இருந்தார். அவன் போன பிறகு யார் மேலே குற்றச்சாட்டை சொன்னான்னா அந்த விசுவாசி வந்திருக்கிறான். அவன் வந்து முதல்ல வந்த விசுவாசியை பற்றி பயங்கரமாக குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறான். அதையும் இந்த பாஸ்டர் கேட்டு, யூஆர் ரைட், யூஆர் ரைட், யூஆர் ரைட்டுன்னு இருக்கிறேன். இவனும் போயிட்டான். சமையல் அறையில் இந்த மனைவி, என்னடா நம்ம வீட்டுக்காரரு, அவனுக்கும் யூஆர் ரைட், யூஆர் ரைட்டுங்கிறாரு, இவனுக்கும் யூஆர் ரைட், யூஆர் ரைட்டுங்கிறாரு. ஒரு நிதானமாக
சரியாக சொல்லலையே அப்படின்னு கொஞ்சம் வேதனையோடு வந்து, என்னங்க அவர் சொன்னதுக்கும் யூஆர் ரைட் சொல்கிறீங்க, இவர் சொன்னதுக்கும் யூஆர் ரைட் சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று சரியாக பார்த்து சொல்லணும்ல அப்படின்னு ஒன்று கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மனைவியை பார்த்து சொன்னான்னா, யூஆர் ஆல்சோ ரைட்டுன்னா. இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்குது. இல்லை பெரிய மாணவர்களே, நீங்கள் சத்தியத்தின் பாதையில் நடக்கும்போது இதுக்காக சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லை, அவங்கள விட்டு அவங்கள பார்த்து முகத்தை திருப்பிக்கணும், அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, நல்லது கெட்டதில் பங்கெடுக்கக்கூடாது என்றால் உங்கள் ஃபெல்லோஷிப்பை குறித்து, ரெகக்னைசிங் அவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை குறித்து, அவங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள், அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை குறித்து அங்கீகரிப்பதிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் பாதிக்கும். திருமுழுக்கு எடுத்தாதான் உண்டு என்று நம்புகிற நீங்கள் திருமுழுக்கு விரோதமாக இல்லாவிட்டால் சிறு குழந்தைகளுக்கே திருமுழுக்கு கொடுக்கிறவர்களை நீங்கள் ஆவிக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ளும்போது வளர்கிறவங்களுடைய பிள்ளைகளை அது இன்ஃபெக்ட் பண்ணும். எது சரி என்று தெரியாமல் போய்விடும். நீங்கள் எது கற்றுக்கொண்ட வழியில், தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த வழியில் இல்லாத மற்றவர்களை அன்டுவேர்ட் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அன்றைக்கு பேதுரு சொன்னால் இந்த மாதிரி அவங்களாம் பாவிகள் என்று தீர்மானிக்காதீங்க. விபச்சாரக்காரர், கொலைகாரர், நம்மெல்லாம் இன்னும் பெரிய பரிசு அப்படி அல்ல. தே ஆர் அன்டுவேர்ட். உங்களை விட்டு மாறுபட்டிருக்கிறார்கள், அவர்களை விட்டு விலகி இருப்பது நமக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப அவசியம். ஸ்பிரிச்சுவலாக அவங்கள நேசிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அன்பு பாராட்டுங்க, ஐக்கியத்திலே ஜாக்கிரதையாக இருங்க. பஸ்ட் சுந்தரி அதை அடிக்கடி சொல்லுவோம், அன்பாக இருப்பது வேறு, ஐக்கியமாக இருப்பது வேறு என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக ஒன்று யோவான் 5:21 ரொம்ப அன்பாய் விழிக்கிறார். பிள்ளைகளே, நாங்களும் உங்களை இயேசு நாமத்தில் எங்களுடைய அன்பான பிள்ளைகளே, பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக, ஆமேன். யோவான் கிட்டத்தட்ட அவருடைய 90 வயதில் இதை எழுதுகிறார். நம்முடைய வேதாகமத்தில் பொதுவாக வேத பண்டிதர்கள் சொல்லுவது, யோவானுடைய நிருபங்கள் தான் கடைசியாக எழுதப்பட்டவை. யோவான் சுவிசேஷம், யோவான் வெளிப்படுத்தின விசேஷம், நிருபங்கள், இந்த நிருபங்கள்லாம் கடைசியாக, சுவிசேஷம் எல்லாம் கடைசியாக எழுதப்பட்டது. அப்போ அவருக்கு 85-90 வயது இருக்கலாம். அப்போ சொல்கிறார், பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு வேலை. அப்படியானா அன்றைக்கு இந்த கிறிஸ்தவர் விக்கிரக ஆராதனை செய்தார்களா என்றால் இல்லை. கீப் யுவர் செல்ஸ் ஃப்ரம் ஐடல்ஸ் என்று சொல்லுகிறார். யோவன் என்ன சொல்லியிருப்பார்? அதற்கு முன்பாகவே 1 Corinthians 10:14 பவுல் எழுதுகிறார், ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இப்போ என்ன, குறைந்த சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மத்தியில் விக்கிரக ஆராதனை இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் வேதத்திலே அதற்கு விளக்கம் இருக்கிறது. அவங்க விக்கிரகம்னு யோவானோ பேதுருவோ எழுதுனது பாபிலோனிய உபதேசத்தின் அடிப்படையில். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற விக்கிரகங்கள், அவைகளுக்கு விலகி ஓட வேண்டும் என்றல்ல, கண்டிப்பாக விலகி ஓட வேண்டும். இன்றைக்கும் கிறிஸ்தவங்க என்று சொல்கிற எத்தனையோ பேர், எத்தனையோ ஸ்தாபனங்கள் கிறிஸ்தவ விக்கிரகங்களுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. கிறிஸ்தவ விக்கிரகங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க எத்தனையோ வீடுகளில். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் என்ற பெயரில் ஒரு சிலை வைத்திருக்கிறார்கள். அது மரியாளுடைய சிலை அல்ல. பிரியமானவர்களே, அதுக்குள்ளாக நான் போக விரும்பலை. அது மரியாளுடைய சிலை அல்ல, அந்நிய தேவதையினுடைய சிலை. இன்னும் சிலர் இயேசு படங்களை வைத்திருக்கிறார்கள். சில சிலுவையை ஒரு புனித சின்னமாக வைத்திருக்கிறார்கள்.
அந்த தாலி போடும்போது கூட அதில் ஒரு சிலுவை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பல கிறிஸ்தவ விக்கிரகங்கள் இருக்கு. இந்த கிறிஸ்தவ விக்கிரகங்கள் எல்லாம் குறைந்த சபையில் இருந்திருக்குமா, எபேச சபையில் இருந்திருக்குமா என்றால் கிடையாது. சிலுவையெல்லாம் ஒரு வழிபாட்டு சின்னமாக வந்தாலும் ரொம்ப பின்னால். இயேசு படம்லாம் வைத்திருக்க மாட்டாங்க, மரியாள் படம் வைத்திருக்க மாட்டாங்க, செலை வைத்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வீட்டில் என்ன விக்கிரகம் இருந்திருக்கும்? அந்நிய தேவர்கள் இருந்திருப்பார்களா என்றால் அதுவும் இல்லை. அப்போ இவர்கள் விக்கிரகங்கள் என்று சொல்வது, இன்றைக்கு இருக்கிற இயேசு படம் சிலுவை, மரியாள் படம் சிலுவை, பொம்மை, அந்தோணி சிலை அதெல்லாம் கூட இல்லை. அந்நிய விக்கிரகங்களும் கண்டிப்பாக இருந்திருக்க முடியாது. அப்போ அவங்க வீட்டில் இருந்த விக்கிரகம், விக்கிரக ஆராதனை என்ன? கொலோசியர் 3:5 அங்கே தெளிவுபடுத்துகிறார், பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை, கவர்ச்சியஸ்னஸ் விச் இஸ் ஐடோலேட்ரி, அதுக்கு விலகி ஓடு. ரெண்டாவது, இந்த ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங் நமக்கு வேணும். இந்த செய்தியை பிரியமானவர்களே, வசனங்களை குறித்து வைத்து நோட்ஸ் எடுத்து வேண்டுமானால் ரீப்ளேயில் திரும்ப திரும்ப கேட்டு தியானியுங்கள். ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், சிலர் பொருளாசை எப்படி விக்கிரகமாக மாறுதான், நம்ம ஜோம் பண்ண முழங்கார் படிட்டு கண்ணை மூடினாலே அந்த பொருள் தான் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். இதை வாங்கணும், இது வாங்கணும், இது வாங்கணும், இது இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு சாதாரண வீட்டில் ஃப்ரிட்ஜாக இருக்கும், ஒரு சாதாரண வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு பொருளாக இருக்கும். எல்லா பொருளும் நமக்கு தேவை, எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தை தந்திருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நன்மை என்று சொல்லப்படுகிற ஒன்றும் குறையப்படாது. பிரியமானவர்களே, எல்லாம் நமக்காக தான் கத்தை தந்திருக்கிற அறிவினாலே வீடுகள் அருமையான பொருட்களாலே நிரம்பி இருக்கும். இடங்கொள்ளாமல் போக மட்டும் கத்தவங்களை ஆசீர்வதி. பொருள் வேண்டாம் என்று சொல்லலை, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கும். தேவை இருக்குமா, அதுக்கேற்ற சூழ்நிலை இருக்குமா, வாங்கிக்கொள்ளலாம் பிரியமானவர்களே. ஆனால் அதன் மேலே ஒரு ஆசை வைத்து, என்றைக்கு அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது, சின்ன பொருளாக இருக்கலாம், இது இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று நினைத்தீர்களானால் அது விக்கிரகமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட பொருள் ஆசைக்கு அதையே ஆராதிப்பது, அதை குறித்தே மேன்மை பாராட்டுவது. அவங்க வீட்டில் அந்த பொருள் இருக்கு, நம்ம வீட்டில் அந்த பொருள் வேணும். அது தேவையா தேவை இல்லையா என்பதை விட பிரியமானவர்களே, அடிக்கடியாக ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், நினைப்பூட்டுகள். ஒரு வீட்டில் ஒரு சிஸ்டர், ஒரு அம்மா, யார் வீட்டில் என்ன இருந்தாலும் சரி உடனே அதை தன் வீட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணிவிடுவாங்களாம். அவங்க ஏதாவது பேச ஆரம்பித்தாலே வீட்டுக்காரருக்கு பயம், இன்றைக்கி என்ன கேட்க போகிறாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் காலையில் திடீர்னு எப்பப்போ அங்கே வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க அப்படின்னா, என்னதான் என்னத்துக்கு இப்படி கூப்பிட்றா, என்ன இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஐயோ என்ன கேட்க போகிறாலோ தெரியலையே அப்படின்னு பதில் அடித்து வந்தார். வாசலில் ஜன் நின்று பக்கத்து வீட்டை காட்டிப்பா, பாருங்கள் பாருங்கள், அவன் வீட்டில் இருந்ததை பாருங்கள் பாருங்க. என்னன்னு பார்த்தா அந்த ரோடு போடுற மெஷின் ஒன்று அவங்க வீட்டில் நின்றுட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டு முன்னால் கார்ப்பரேஷன்காரன் ராத்திரி அவங்க வீட்டு பக்கத்தில் விட்டு போயிருக்கேன், ஏற்ற வீட்டு பக்கத்தில். அவங்க வீட்டில் மாத்திரம் அந்த மிஷின் இருக்குப்பா, நம்ம இதே மாதிரி ஒன்று வாங்கணும்ப்பான்னு. அடப்பாவி, அது ரோடு போடுற மிஷின்மா, தெரியாமல் அங்கே விட்டு போயிட்டான். நீங்கள் நாளைக்கே பேசி அது நம்ம வீட்டு முன்னால் ராத்திரி விட்டு போச்சு சொல்லுங்க, அவன் வீட்டு முன்னால் இருக்குன்னா நம்ம வீட்டு முன்னால் வேண்டாமா அப்படின்னு கேட்டுச்சான். சிலர் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நாங்கள் மோசம் இல்லைன்னு. உங்கள் அளவு நீங்களே பார்த்துக்கோங்க பிரியமானவர்களே. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் கண்ணு முன்னால் என்ன வந்து நிற்கி? வேதத்தில் பார்ப்போம், அங்கே அங்கே ஆலய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்கள் ஊரும் பிராணிகளுக்கு தூபம் போட்டாங்கன்னு ஜெபம் பண்ணதே, தூபம் போட்டதே ஊரும் பிராணிகளுக்கு. நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? ஜெபம் முழுதும் இது வேணும், அது வேணும், இது வாங்கணும், அது வாங்கணும், அதையே நம்ம கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறோம். பிரியமானவர்களே, நன்மை எதுவும் குறைபடாது.
எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் தருகிறார். ஆனால் அதன் மேலே ஒரு ஆசை, ஒரு இச்சை, அது ஒரு தேவன் இருக்க வேண்டிய இடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி அதுக்கு உங்களை விலக்கி காத்து. இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கண்டிப்பாக அதை கொடுப்பார், கண்டிப்பாக அதை கொடுப்பார். எல்லாத்தையும் வச்சு எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பீரோ நிறையா துணி வாங்கி வச்சுருந்தீங்க, இனி வைக்க இடம் இல்லாமல் துணி வச்சுருந்தீங்க. இந்த பத்து நாளாக என்ன செய்கிறோம்? வீட்டு ட்ரெஸ் தானே, இதெல்லாம் சும்மா தானே இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியுது இல்லையா? துணி வேண்டாம் என்றால் அதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் பீரோவில் பூட்டி வச்சுட்டு டெய்லி ஒரு பட்டு புடவை எடுத்தால் கட்டிக்கிட்டுருக்குறோம், டெய்லி சூட் போட்டால் வீட்டில் உட்காந்துக்கிட்டுருக்கோம். இல்லை பிரியமானவர்களே, இருக்கிறதுல சந்தோஷமாக இருங்க. இந்த பொருள் ஆசை அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு ஸ்பிரிச்சுவலாக உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று, பயந்துடாதீங்க, அடுத்தது என்ன இருக்குமோ. பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 4:7, 1 தீமோத்தேயு 4:7, எல்லாருக்கும் சகோதர சகோதரிகள், குறிப்பாக தம்பிமார் தங்கச்சிமார் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது சொல்ல போகிறேன். 1 தீமோத்தேயு 4:7, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. சரிங்க சரிங்க, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. யார்? தீமோத்தேயு. ஊழியத்தில் பங்கு பெற்ற சகோதரர்கள், தன்னார்வ தொண்டர்கள், என்ன செய்யுங்க? வாலிப பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், யூத் லீடர்ஸ், எல்லோரும் என்ன செய்யணுமா? சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. அப்படி கதையை கட்டி 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 பண்டில் பண்டிலாக கட்டி வச்சு நீங்களாக அது கதையை கட்டி உட்கார்ந்து உட்கார்ந்து பேசிகிட்ருக்காது. குறிப்பாக இந்த நாட்களில் சீர்கேடும் கிளவிகள் பேச்சு, இந்த கிளவிகள் பேச்சுங்கிறது சின்ன மொழிபெயர்ப்பில் உள்ள பிழை. அந்த வார்த்தைக்கு ரெண்டு பொருள் உண்டு. ஒன்று சில்லி, சில்லறை அப்படி சொல்லுவாங்கள, சில்லி. இன்னொன்று ஓல்டு உமன், சில்லி ஃபேபிள்ஸ், சும்மா அற்பமான கதைங்க, எந்த பிரயோஜனம் இல்லாது. அங்கே கிளவிகள் பேச்சுனா கிளவிங்க தான் அப்படி உட்காந்து பேசுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, பிரயோஜனம் இல்லாது, சில்லி. சீர்கேடு, இந்த தமிழ் வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, சீர் கெட்டு போயிடும். சீர் என்றால் பர்ஃபெக்ஷன், சீர் என்றால் பர்ஃபெக்ஷன். நற்சீர் பொருந்துங்கள், சீர் வரிசை, சீர்மிகு வான் புவி சொல்கிறோம் இல்லையா, சீர். சீர் கெடக்கூடிய சில்லி, ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது, கட்டுக்கதை. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுங்க, விலகுங்க இதுக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங். இல்லைன்னா அதை இன்ஃபெக்ட் பண்ணிடும். நீ உட்காந்து கதை பேசுவ, அதை ஒருத்த உட்காந்து கேட்டுட்ருக்கணும், அவனை இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு, அப்போ இன்னொருத்தன் வேலை வெட்டி இல்லாத அவன் உட்காந்து அந்த கதையில் சேருவான், அவனை இன்ஃபெக்ட் பண்ணிடும். இந்த கதையை கொண்டு போய் அவன் வீட்டில் அவன் ஒய்ஃப்ட சொல்ல ஆரம்பிப்பான், அவளை இன்ஃபெக்ட் பண்ணிடும் இல்லையா. அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்ஸிங் ரொம்ப முக்கியங்க. 2 தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, 2 தீமோத்தேயு 2:16, தீமோத்தேயுக்கு திரும்ப எழுதுறாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருப்பா. வீண் பேச்சு, வெட்டி பேச்சு. ரெண்டு பேர் நின்று ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்கங்க, யாருன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப அடிக்கடி யோசிப்பேன், கிட்ட போய் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன, ஒன்றும் இல்லை.
அடப்பா இவங்களை ஒன்றும் இல்லாமல் இவ்வளோ நேரம் பேசியிருக்கானுங்கப்பா, இப்போ ஒன்றும் இல்லாமல் என்ன பேசுனீங்க, சும்மா பேசணும், இது எப்படி பரலோகத்தில் கொண்டு சேரும், கொஞ்சம் தியானிங்க. பவுல் சொல்லுகிறாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள், அவைகளால் கள்ளப்போதர்களான அவர்கள், அதை பிராக்கெட்டில் போட்டிருக்காரு. பாஸ்டர்ஸ்மார் கூட அப்படி செய்வாங்க போல, கள்ளப்போதர்களான அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன ஆவாங்க, அவபக்தி உள்ளவர்களாக மாறுவாங்க. இப்போ ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், இன்னொரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஃபோன் பண்ணி, சும்மா ஃபோன் பண்ணேன், ஏதாவது பக்தி விருத்தி உண்டாமல், ஆறு முதல் வார்த்தை என்ன வார்த்தை, சும்மா ஃபோன் பண்ணேன், சும்மா எப்படி இருக்கேன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். சும்மா கேட்டு என்ன பண்ணேன், நான் சண்டே ஸ்கூல் டீச்சர் என்பது அங்கே போதகர், இப்போ நம்ம சபை லெவலில் சண்டே ஸ்கூலில் போதிக்கிறவங்க, இல்லை ஒரு யூத் மீட்டிங்கில் போதிக்கிறவன். இப்போ நம்ம என்ன ஆகிடுறோம், இந்த வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்க கொடுக்க அவபக்தி உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். பெண்டுக்கு டிசைட் பண்ண, நம்ம பேசுனா அதில் பிரயோஜனம் இருக்கணும், பக்தி விருத்தி உண்டாகும், ஒரு மாரல் ஸ்ட்ரென்த் வரணும், ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், ஒரு கரெக்ஷன் இருக்கும். பெரிய மாணவர்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் பேசினாலும், அதனால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா என்று யோசித்து பாருங்கள். குறிப்பாக வாலிப பிள்ளைகள், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக அன்பாய் சொல்லுகிறேன். குறிப்பாக மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள், நான் சொன்னது போல் நான் இங்கே சண்டே ஸ்கூல் டீச்சர் என்பது எங்களோடு கூட இணைந்து போதக ஊழியத்திலே சபையில் பொறுப்பெடுக்கிறவர்கள், சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்கள், எங்களோடு கூட இணைந்து சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கிறீர்கள். ஸோ வாட் இஸ் தட் யூ கம்யூனிகேட் வித் தம். நீங்களே இப்படிப்பட்ட ஒரு சில்லி டாக்ஸ் இருக்குமானால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூ குறைஞ்சு, கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். உட்கார்ந்து வீண் கதை வெட்டி கதை பேசுகிறவங்கிட்ட யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். இல்லை நல்லா ஸ்பிரிச்சுவலி ஸ்டாண்டர்டாக இருக்கவங்கள நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அவங்களால வீண் கதை வெட்டி கதை பேசவே முடியாது. ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டாக இருக்கிறவங்களால பை நேச்சர் வீண் கதை வெட்டி கதை பேசவே முடியாது. அதை நான் அடித்து சொல்லுவேன், நம்ம வீண் கதை வெட்டி கதை பேசுகிறது தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டுடைய மெஷர். பிரியமானவர்களே, திரும்பவும் ரெண்டு தீமோத்தையில் சொல்கிறார் பாருங்கள், புத்தியினமும் அயுக்தமுமான என்றால் ஸ்டூபிட் அண்ட் சென்ஸ்லெஸ், ஸ்டூபிட் சென்ஸ்லெஸ், அதில் எந்த பெரிய சென்ஸும் கிடையாது. அதான் சொல்லலாம், என்ன பேசுனா சும்மா பேசணும், ஒன்றும் பேசலை, ஒன்றுமே இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும். இப்படியே உட்காந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, இப்போ என்ன வந்துக்கிட்டு மிச்சம், சண்டை தானே வந்துச்சு, நீ ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, அவன் ஒன்று சொல்ல, இவன் ஒன்று சொல்ல, என்ன வந்துச்சு கடைசியில், சண்டை தான் வந்துச்சு. சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிடு. கெஞ்சி கேட்குறேங்க, தயவு செய்து மெயின்டைன் அ டிஸ்டன்ஸ். இன்றைக்காக நல்ல ஒரு கால சூழ்நிலை, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா எப்படி இன்ஃபெக்ஷன் படரும், அது கம்யூனிட்டியில் படர ஆரம்பிச்சுன்னா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் வீட்டில் படர்ந்துடும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூ பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, உப்பும் இல்லை, உரைப்பும் இல்லை, சப்புன்னு போயிடும். சண்டை போட்டது ஒன்று தான் மிச்சம். முகத்தை தூக்கி வைத்து கொண்டு
அப்படி சொன்னால் நல்லா இல்லை, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு போய் கதவை ரூம்குள்ளே போய் படுத்தது. சின்ன வீடாக இருந்தால் நீ இந்த சோத்து பக்கம் பார்த்து படு, நான் இந்த சோத்து பக்கம் பார்த்து படுத்துக்கிறேன், அவ்வளோதானே மிச்சம். விலகி இருங்க. புத்தியினமும் அவ்யுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்தவைகளுக்கு விலகியது. தீமோத்த இடத்துல சொன்ன பவுல் தீத்துக்கும் அதே காரியங்களை எழுதுகிறார். ஊழியம் செய்கிறனா, ஊழியத்தில் பயன்படுகிறனா, ஒருவேளை வர்ஷிப் டீமில் இருக்கலாம், மீடியாவில் இருக்கலாம், சண்டே ஸ்கூலில் இருக்கலாம், பீப்புள் ஹெல்பராக இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, தீமோத்தேயு, தீத்து இவங்க இந்த குவாரண்டைனை குறித்து, விலகி இருப்பதை குறித்து, சோஷியல் டிஸ்டன்சிங்கை குறித்து ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். தீத்து 3:9-10 வாசிக்கிறோம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகியது. தீத்து ஒரு டிஸ்டன்சிங் ஆஃப் மூவிங் அவே ஃப்ரம் இட் ஸ்பிரிச்சுவலி. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாக இருக்கும். மீண்டுமாக அந்த சொல்லை பயன்படுத்துகிறார். இட்ஸ் வெயின். 10 வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 புத்தி சொல்லி பின்பு அவனை விட்டு விலகு. வேதத்தை புரட்டுகிறான். எல்லாம் கிருபை, எவ்வளோ பாவம் செஞ்சாலும் தப்பு இல்லை, எல்லாம் கிருபை, நம்ம பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லை. வேதத்தை புரட்டுகிறான். பிரியமான யூதா சொல்லுவார், காம விகாரத்துக்கு ஏதுவாக வேதத்தை புரட்டுகிறார். காம விகாரத்துக்கு ஏதுவாக தே ட்விஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட், பர்வர்ட் இட். பிரியமானவர்கள், வேத வசனத்தை தவறாக பயன்படுத்துவார். தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தமாய் தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு அப்படின்னு சொன்னால் அப்படியே அதை புரட்டி அன்னக பிரதிஷ்டை எடுத்துக்கொண்டோம் அப்படிம்பாங்க. அங்கே அன்னக பிரதிஷ்டையை பற்றி ஏசு சொல்லலை, தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்களை பற்றி சொல்கிறார். ஒரு வேதம் அவங்கள்ட்ட உட்காந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காது. அவங்கள்ட்ட விலகு. அது வேத வசனத்தை புரட்டுறது. வேத வசனத்தில் அன்னக பிரதிஷ்டை என்று இல்லை, அன்னகர் ஆக்கி கொள்ளப்பட்டது மனுஷராலே, பிறப்பினாலே. ஏதோ மோட்சத்துக்கு கைலாசத்துக்கு போகணுன்னு சொல்லி பாபிலோனிய மதத்திலே தங்களை அன்னகர் ஆக்கி கொண்டவர்களை பற்றி இயேசு சொல்லுகிறார். அந்த இடத்துலேருந்து மாற்றி இப்போ அவங்ககிட்ட உட்காந்து ஆர்கியூ பண்ணிட்டுலாம் இருக்காது, வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காது. நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள். அப்படிப்பட்ட விலகுங்க. அந்த வேத வசனத்தை தங்களுடைய சுயநலத்துக்கு ஏதுவாக புரட்டுவார். இப்போ கெட்டகுமாரன் கதை என்றார், அந்த கதையில் இயேசு கிறிஸ்து ஏன் அந்த கதையை சொன்னார் என்று இல்லாமல் இயேசு மோதிரம் போட்டார். அந்த கதையில் இயேசு மோதிரம் போட்டதாக சொன்னார். அவங்கள்ட்ட உட்காந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு 2 சொல்லி பார்க்கலாம், இது கதை எதுக்கு சொன்னார், அந்த அப்பா யார், ஏன் மோதிரம் போட்டாங்க, கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். இல்லாவிட்டால் அவர்களை விட்டு விலகு. பிரியமானே, தீமோத்தேயுக்கு மீண்டுமாக சொல்லுகிறார். தீமோத்தேயு 2 ஓ தீமோத்தேயு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை விபரீதங்களுக்கும் விலகு. அந்த தீமத்தை 6:20 ஓ தீமத்தேவி, உங்கள் பெயர் வச்சுக்கோங்க, உங்கள் பெயர் வச்சுக்கோங்க.
ஓத்தியமத்தை நீ என்ன பண்ண, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான சீர்கட்டு போகக்கூடிய வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. அப்போ மூன்றாவது இந்த காரியங்களுக்கு நம்ம விலகணும், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணும், பொருளாசை அதை விட்டு விலகணும், அது ஒரு விக்கிரக ஆராதனை, சீர்கிடக்கூடிய வீண் பேச்சுகள் தர்க்கங்கள் கொள்கை விபரீதங்கள் இவைகளெல்லாம் விட்டு நம்ம விலகணும். நான்காவது இதுவும் தீமத்திலிருந்து பார்க்கணும், ரெண்டு தீமத்தையும் 2:22 2 Timothy 2:22 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. இது விலகினா மாத்திரம் போதாது, விலகி என்ன செஞ்சிடணும், தலை தெறிக்க ஓடிடணும், துண்டைக்கான துணியைக்கான ஓடணும். சில சின்ன மீம்ஸ்லாம் பார்த்து ஏதாவது ஒருத்தர் தும்புனோம்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தலை தெறிக்க ஓடி போகிறாங்க. அதே போல் இது விலகினால் மாத்திரம் போதாது, விலகி ஓடணுமா. ஃப்ரம் தி யூத்ஃபுல் லஸ் சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறனுடைய நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பிரியமானவர்களே, சில பயாலஜிக்கல் சேஞ்ச் வரும்போது, சில எமோஷ்னல் சேஞ்சஸ் வரும், இந்த நாட்கள் ஆண்டவர் அதை ஆட்கொள்ளும்படி விட்டு கொடுங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 21வது வயதில் என்னுடைய வாலிப நாளிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் ஆச்சரியமாய் நல்ல ஒரு ஜெயஜீவியத்தை தந்தார். அதே போல் உங்களுடைய பாஸ்டர்மா வாலிப நாளிலே ரட்சிக்கப்பட்டார். எல்லா வாலிபத்துக்குரிய அந்த பயோகெமிக்கல் சேஞ்சஸ் எங்களுக்கு உண்டாயிருக்கும், ஆனாலும் தேவனுக்கு விரோதமான நம்முடைய சரீரங்களுக்கு விரோதமாய் போராடுகிறோம். அந்த இச்சைகளுக்கு ஆண்டவர் விலக்கி காத்தார், விலக்கி காத்தார் என்று மாத்திரமல்ல ஞான பிள்ளைகளுக்கு சொல்கிறார், பக்கத்தில் நின்று போராடி கொண்டிராதீங்க, விலகி ஓடுங்கள். அப்படிப்பட்ட படங்கள், அப்படிப்பட்ட டாக்ஸ், அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இவைகள் உங்களை கெடுக்க விடாதீங்க. தே ஆர் யூத்ஃபுல்னஸ். ஆனால் நம்ம வாழ்க்கையே கெடுத்து விடும், நம்முடைய சாட்சியை கெடுத்து. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்னுடைய ரட்சிக்கப்பட்ட புதிதில் எனக்கு கிடைத்த ஒரு ஃபார்முலா ஆஸ்வால் ஜே ஸ்மித் கற்றுக் கொடுத்த ஒரு ஃபார்முலா. அவருடைய புத்தகத்தை வாசிக்கும் ரட்சிக்கப்பட்ட புதிதில் நான் நினைக்கிறேன் வாசித்த முதல் புத்தகமாக கூட இருக்கலாம் என்று. அதில் ஒரு சொட்டுட, டோன்ட் கிவ் அப் எனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கிவ் தம் கிரைஸ்ட், ஐதர் தே வில் அக்செப்ட் கிரைஸ்ட் ஆர் தே வில் கிவ் யூ அப். நீ எந்த ஃப்ரெண்டையும் விட்டுவிட வேண்டாம், இயேசுவை அந்த ஃப்ரெண்டுக்கு கொடு. ஒன்று அந்த ஃப்ரெண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வான், இல்லாட்டா அவன் ஒன்றை விட்டுருவான். பிரியமானவர்கள், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட கர்த்தர் கிருபை தந்தார். அதனால் கர்த்தருடைய கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 Corinthians 6:18 1 Corinthians 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்க. இந்த வேசித்தனம் என்பது போர்னோகிராஃபி, போர்னையா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனத்திங் செக்ஷுவலி இம்மாரல், ஒரு பாலியல் சம்பந்தமாக ஆண்பெண் உறவில் துன்மார்க்கமான சன்மார்க்கத்துக்கு மாறானது. உலகம் அதே புனிதம் என்ன வேணுமானாலும் சொல்லட்டு, வேதத்தின்படி சன்மார்க்கத்துக்கு மாறானது. அவைகளுக்கு விலகி
ஓடுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. சரி, இப்போ இதெல்லாம் எதற்காக? நம்மை நாம் காத்து கொள்வதற்காக, நம்முடைய கம்யூனிட்டியை நாம் காத்து கொள்வதற்காக, நம்முடைய கம்யூனிட்டியை நாம் காத்து கொள்வதற்காக. ஒருவேளை நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், என்ன கற்றுக் கொடுத்த கிருபை, அந்த வாலிப நாளிலே இப்படிப்பட்ட வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி இருக்க கர்த்தர் கிருபை தந்தார், உங்கள் பாஸ்டர்மா கிருபை தந்தார். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை அமைந்திருக்காது. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்க்கையில் தவறுகள் செய்திருக்கலாம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, எவ்ரி செயின்ட் ஹஸ் காட் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹஸ் காட் அ ஃபியூச்சர். அதனால் நான் ரொம்ப நல்லா கிருபை என்னை காத்தது அவ்வளவு. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகாதபடிக்கு சொல்லுங்கள், இது தப்பு, இதை சரி என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் அதே பாலியத்துக்குரிய இச்சை, தட் யூத்ஃபுல்லஸ்ட், தட் போர்னோகிராஃபி பிள்ளைகளை தொடர ஆரம்பிக்கும். உங்கள் கம்யூனிட்டியில் அது ஸ்ப்ரெட் ஆகும். இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, இந்த மூவி பார்த்தா என்ன தப்பு இருக்குது, இது ஜென்ரல் மூவி தானே, இது கார்ட்டூன் தானே, இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் தயவுசெய்து ஐசோலேட் பண்ணுங்கள். அந்த வைரஸை கண்டுபிடிச்சி எது மூலமாக அந்த வைரஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த வைரஸை ஐசோலேட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கம்யூனிட்டி, அப்புறம் நீங்கள் ஊழியம் செய்கிற இடங்கள், நீங்கள் எதை விதமாக நீங்கள் எங்கேயோ ப்ரீச் பண்ணுறீங்க, எல்லாம் ஒரு சின்ன நான் சொன்னது போல் ஒரு ப்ரேயர்ஸல் நடத்துகிறீங்க, இல்லை சண்டே ஸ்கூல் எடுக்கிறீங்க, இன்ஃபெக்ட் ஆகிடும் இல்லையா, உங்கள் பிள்ளைகள் இன்ஃபெக்ட் ஆகிடுவாங்க இல்லையா. தவறை தவறு என்று சொல்ல தெரியும். அப்போ நம்ம பிள்ளைகளை நம்ம காத்துக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இந்த காரியங்களை குறித்து மாறுபாடான சந்ததியாக இருக்கலாம், பொருளாசங்கிற விக்கிரக ஆராதனையாக இருக்கலாம், பிரியமானவர்களே வீண் பேச்சு வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்கிற காரியமாக்கெல்லாம், வீட்டில் உட்காந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராவது ஒரு ஊழியக்காரனை பற்றி ஒரு பாஸ்டரை பற்றி உட்காந்து வீணான பேச்சை பேசுகிறீங்க, அப்புறம் பிள்ளைகளை பார்த்து ஊழியக்காரனை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு புரியாது. இட் இன்ஃபெக்ட்ஸ் தெம் ஆல்சோ. அப்புறம் அவங்க ஊழியக்காரங்களை பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க, அவங்க மதிக்க மாட்டாங்க. பெரியமானவர்கள் ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுறாரு, ஜம்ப் பண்ணுறாரு, பிள்ளைங்கள்லாம் குதூகலப்படுத்துகிறாரு, அவர் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பார்த்து கொய்யாங்கிறாரு அப்படின்னா, அதை கேட்குற உங்கள் பிள்ளைகளும் அந்த ஊழியக்காரில் என்ன தான் சொல்லும், கொய்யான்னு தான் சொல்லும், இன்ஃபெக்ட் ஆகிடும். தயவு செய்து சொல்கிறேன், பாட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்பதல்ல, அது எதை இன்ஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதான் யோசித்து பாருங்க. அதனால் அப்படிப்பட்ட கள்ள போதவர்களெல்லாம் விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் பிள்ளை உங்கள் கம்யூனிட்டியை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் ஃபேமிலியை காத்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, ஐந்தாவதாக 1 Thessalonians 4:3, 1 Thessalonians 4:3, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், நானும் நாங்களும் நீங்களும் எங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளும் சபையாரும், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம், எங்களுடைய விருப்பம். அந்தபடி அப்படி இருக்கிறபடியால் நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள். அப்படி இருக்கிறபடியால் வேசித்தனத்திற்கல்ல, வேசி மார்க்கத்திற்கு விலகியிருங்கள். இங்கே வேசி மார்க்கம் என்று பவுல் சொல்வது பிற மத பழக்க வழக்கங்கள், பிற மத பழக்க வழக்கங்கள், வேறு மார்க்கம் அது, நம்ம வழிபாட்டு முறை வேறு, அப்போஸ்தலர் உபதேசத்தின்படி உள்ள ஒரு வழிபாட்டு முறை. இன்றைக்கு இந்த பிற மத பழக்கம் என்பது குறிப்பாக பாபிலோன் அப்படி ஒரு மதம் இருந்து, பாபிலோன் வேசிகளுக்கு தாயின்னு இருக்கும், மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன், பாபிலோன் மகாரகசியம், அதுதான் உலகத்தில் முதல் முதல் தோன்றிய மதம்.
பிரியமானவர்களை இன்றைக்கு மத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மதங்களுக்கும் ரூட் தாய் அந்த மதம்தான். அது நேச்சுரல் ரிலிஜன் அப்படின்னு சொல்ல, பிரியமானவர்களே, அதனுடைய பண்டிகைகள் பல ரூபங்கள், நம்முடைய திருமண காரியங்கள், மரண காரியங்கள், பண்டிகைகள், பொருளாசைகள், இது எல்லாத்தையும் பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் அந்த பேபிலோன் ஒட்டிக்கிட்டு, இதை சுருக்கமான செய்தியில் அதை விவரமாக இப்போது ஒரு ஸ்டடியாக எடுக்க முடியாது. பிரியமானவர்களே, சகரியா 2:7 பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோன், சியோன் எங்கே போய் குடியிருக்குது? பாபிலோனில். அது வேசி மார்க்கம் என்று நம்முடைய வேதம் சொல்லிடும். பிற மத பழக்க வழக்கம் அது அவங்களுக்கு சரியாக இருக்கலாம், அவர்களுக்கு அது சரியாக இருக்கலாம். உன்னுடைய வழிபாட்டு முறையில் அதை கலக்கக்கூடாது. இது எங்கள் ஊர் வழக்கம், எங்கள் ஜாதி வழக்கம், எங்கள் இன வழக்கம் என்று சொல்லி உங்களுடைய வழிபாட்டு முறையில், பிரியமானவர்களே, குறிப்பாக பாபிலோன் வழிபாட்டு முறைகளை கலக்கக்கூடாது. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, ஜகரியா 2:7, you have to be very careful about the religious system which is called Babylon. So that is what we hear, idolatry. And the word pornayongra word inga chella moli perla idolatry, tamil la vesi markam, a religion. இது எந்த ஒரு மதத்தையும் அல்ல, பாபிலோன் மகாரகசியம். கிறிஸ்தவத்தில் பரவி கிடக்குது. கிறிஸ்தவத்தில் உள்ள கிறிஸ்தவ அடையாள சின்னங்கள், கிறிஸ்தவ பண்டிகைகள், இதெல்லாம் நம்ம குறிப்பாக சொல்லலாம். கிறிஸ்தவ திருமண முறைகள், இதெல்லாம் பாபிலோன். அப்போ பாபிலோனில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள். நம்ம ஏன் இதை செய்கிறோம் என்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கோம். இப்போ கிறிஸ்தவ கல்யாணத்தில் பெண்ணு மாப்பிள்ளை வரும்போது அங்கே ஒரு பெரிய ஆர்ச் வைப்பாங்க. அந்த ஆர்ச் வழியாக தான் ஆர்ச்சி அலங்கரித்திருப்பாங்க. அந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் பெண்ணை கூப்பிட்டு வருவாங்க. பெண்ணு மாப்பிள்ளை அந்த ஆர்ச்சுக்குள்ளோடு தான் வெளியே போவாங்க. ஆனால் ஏன் அப்படி ஒரு ஆர்ச் வைக்கிறோம், அந்த ஆர்ச் என்னன்றே நமக்கு தெரியாது. எங்கேருந்து வந்தது, அது எதை காட்டுகிறது, ஏன் அந்த ஆர்ச் வைக்கணும், பைபிள் அப்படி ஒரு ஆர்ச் இருக்கான்றே தெரியாது. என்ன செய்கிறோம், நம்ம அறியாமல் ஒரு வேசி மார்க்கத்துக்கு போகிறோம். அந்த ஆர்ச் என்பது, பிரியமானவர்களே, அது ஆண்குறி அடையாளம். அவங்க அப்படின்னா தான் ஒரு செழிப்பு வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்திலிருந்து அது வந்தது. பெண்ணு மாப்பிள்ள அது வழியாக வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற ஒரு ஐதீகம் விளங்குவதற்காக ஒன்றை சுட்டி காட்டுகிறோம். நம்ம தெரியாமலேயே செய்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 18:4, பின்பு ஒரு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உட்படாமலும், அதாவது பாபிலோனுடைய பாவங்களுக்கு உட்படாமலும், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஒரு டிஸ்டன்சிங், ஒரு குவாரண்டைன், தனிமைப்படுத்து, தனித்து வனவாசம் பண்ணுகிறேன். அவருடைய மந்தை பிள்ளையான் பார்க்குறான், இஸ்ரவேலை சபிக்கும்படி பார்க்குறான். அவன் தனித்து வாசம் பண்ணுறாங்க, அவங்கள சபிக்க முடியல, இன்ஃபெக்ட் ஆக மாட்டேங்க, குவாரண்டைனாக இருக்கிறாங்க. நீங்கள் நம்பர்ஸில் வாசித்து பாருங்கள் என்ன ஆக மாத்திர. பேலாம் வாஸ் அன்னேபிள் டு கர்ஸ் இஸ்ரலைட்ஸ் பிகாஸ் they were separated, protected. வேறு எந்த இதுவும் உள்ள வரல. கொஞ்சம் மீதியானியருடைய பழக்க வழக்கம் பண்டிகைக்கு இடம் கொடுத்தாங்க, எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. இதெல்லாம் நமக்காக எழுதி வைத்த பாடம். ஆஸ் லாங் அஸ் டச் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு கேர்ஸ் வர முடியலை, ஒரு கேர்ஸ் வர முடியலை. அவனால்
அந்த கர்ஸை ப்ரொனவுன்ஸே பண்ண முடியல வேலையம்மால். ஏன்னா தே செப்பரேட் ஃப்ரம் ஆல் அதர் பீப்புள் அரவுண்ட் தம். பிறகு மீதியானியருடைய பண்டிகைகளுக்கு பழக்க வழக்கங்களுக்கு வேலையாமுடைய டீச்சிங்ஸ் மூலமாக அவங்க அப்படி கலந்தாங்க, இன்ஃபெக்ஷன் உள்ளே வந்துடுச்சு. ஜாக்கிரதையாக இருங்க. ஆறாவதாக நம்பர் 6, மாம்ச இச்சைகளுக்கு மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. 1 பேதுரு 2:11, 1 பீட்டர் 2:11. பிரியமானவர்களே, பிள்ளைகளே, ஓ தீமத்தீவே, பிரியமானவர்களே, இதெல்லாம் யாருக்கு? பாவிகளுக்காக சொன்னார், பிரியமானவர்களுக்கு சொல்கிற. எங்களுக்கு பிரியமும் மிகவும் வாஞ்சியுமான உங்களுக்கு சொல்கிறேன், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள், இந்த உலகத்தில் நம்ம அந்நியர்களும், பரதேசி என்றால் பரலோகவாசி, பரதேசத்துக்குரியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள், அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற, ஆத்மா என்றால் உங்கள் சோல், உங்கள் சைக்கி, உங்கள் சுக்கி, உங்கள் பர்சனாலிட்டி, உங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள், அதெல்லாம் ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். மாம்ச இச்சைகள், இந்த மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. நீங்கள் பிரியமானவங்க, இந்த உலகத்தில் நம்ம அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம், பரதேசி என்றால் பரலோகத்துக்குரியவங்க. நம்ம இன்னும் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக, நம்முடைய பர்சனாலிட்டிக்கு, நம்முடைய சைக்கிக்கு விரோதமாக போராடுகிற இந்த கார்னல் நேச்சர், ஃப்ளஷ்லி லஸ்ட்ஸ், இதுக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டு நம்முடைய லெக்கை விட்டுற முடியாது. இன்ஃபெக்ட் ஆகிட்டோம்னா லக்கு போய்டும். யு மே நாட் பி ஏபிள் டு ரீச் யுவர் கோல். யூஆர் எ பில்கிரிம் அண்ட் யூ பிலாங் டு ஹெவன், ஹெவன்லி சிட்டிசன். யூ ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ். அப்போ நம்முடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும், அதுக்கு விரோதமாக போராடுகிற மாம்ச இச்சைகளுக்கு விலகு. என்னதான் மாம்சத்தின் இச்சைகள்? கலேஷியன்ஸ் 5:19-21, கலாத்தியர் 5:19-21 வாசிக்கிறேன். இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. த ஒர்க்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் ஆர் ஓப்பன், இட் இஸ் ஓவர்ட், இட்ஸ் நாட் கவர்ட். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை எனக்கு தெரியாது அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது, வெளியரங்கமாக இருக்குது. என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம். இப்போ பில்லி சூனியம் அப்படிங்கிற வேறு ஒன்று, மற்றவங்களுடைய வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கிறது, அவன் நாசமாக போகணும்னு விரும்புது, எப்படியாவது அவனுக்கு ஒரு அழிவு வராதா அப்படின்னு ஜெபிக்கிறது. பெரியம்மாவில் சிலராது அசுத்தாவியை ஏவி மற்றவங்களுக்கு கெடுதலுக்காக கெடுதலை விரும்புவாங்க. இன்னும் சிலர் பரிசுத்தாவிட்டே போய் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் எப்படியாவது அவனை அடியும், ஆண்டவர் எப்படியாவது அவனுக்கு ஒரு சின்ன நஷ்டம் வரட்டும், அது ஒரு பில்லி சுனி ஆவி விட்டுருவோம். பகைகள், யார் மாதிரியாவது பகை இருக்கு? பெரியம்மாவில் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். அந்த பகையில் நமக்கு ஒரு இச்சை, நான் அவன் பேச மாட்டேன். இந்த பகையுடைய அக்கா விரோதம், விரோதத்துடைய அக்கா வைராக்கியம், வைராக்கியத்துடைய அக்கா கோபம், கோபத்துடைய மூத்த அக்கா சண்டை. பிரியமானே வீட்டில் இருக்கோம், கணவன் மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, மாமியார் மருமக, சண்டை போட்டு என்ன கண்டோம்? நம்ம சமாதானமும் போய், மற்றவங்க சமாதானமும் போய், இருக்கிற கொஞ்ச நேரம் வேதனையோடு இருக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் அதில் ஒரு இச்சை. அவள் ஒன்று சொன்னால் நான் திரும்ப ஒன்று சொல்லுவேன், பதிலுக்கு பதில் பேசுவேன். ஏன் அதில் ஒரு இச்சை இருக்குல்ல? நான் விட மாட்டேன், நான் ரெண்டு வார்த்தை கேட்காம விட மாட்டேன்.
முடிவு என்ன? சமாதானம் கேட்டு தானே வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த சண்டை, வைராக்கியம், பொறாமை, பகை இதெல்லாம் வச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல் இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ பல்லவத்து போகவே முடியாது. ஒரு சபையில் ஒரு முரட்டு பிரசங்கியார் வந்திருக்கார். அவர் இந்த வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அந்த சபையில் ஒரு சிஸ்டர், மூத்த விசுவாசி, அவங்க அந்த சபையில் காணிக்கெல்லாம் வசூலிக்கிறவங்க. இதை கேட்டு காணிக்க வசூலிக்கிற யாரும் உங்களை பற்றி சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. அந்த சபையில் காணிக்கெல்லாம் அந்த அம்மா வசூலிப்பாங்க. சண்டே ஸ்கூலில் ஊழியத்துலலாம் ரொம்ப முன்னணியில் இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மாவும் ஏதோ ஒரு காரணம் அவங்க தங்கச்சி யாரோ அவங்களோட பேச மாட்டாங்க. ஒரு பகை, ஒரு வைராக்கியம், செத்தாலும் முகத்தில் முழிக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு வைராக்கியம் கோவம். இந்த பிரசங்கத்தை கேட்டோம்னா அந்த அம்மாவுக்கு பயம் உண்டாயிற்று. ஐயோ இப்படி போட்டிருக்கேன், நான் என் தங்கச்சிட்ட பேச மாட்டேனே, நான் பல்லவத்துக்கு போகணும் மாட்டேனோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் உண்டாயிற்று. உடனே பிரசங்கம் முடிஞ்சோடனே பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுங்க, பாஸ்டர் நான் அந்த சபையில் ஒரு மூத்த விசுவாசி, அப்படியே அம்மா ரொம்ப சந்தோஷம். அவர் வெளியேறணும் அந்த பாஸ்டர் பிரசங்கியா. நான் தான் அந்த சபையில் காணிக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு உதவியாக இருப்பேன், அப்படியா ரொம்ப சந்தோஷம். ஊழியத்தில் எல்லாத்துலேயும் நான் ரொம்ப பங்கெடுப்பையா, அப்படியா ரொம்ப மகிழ்ச்சிம்மா. ஏன்னா நான் இது இந்த மாதிரி ஒரு காரணம் ஐயா, நான் என் தங்கச்சிட்ட பேசுகிறதில்ல, செத்தால முகத்தில் முடிக்கக்கூடாதுன்னு இருக்கிறேன், நான் என்ன பல்லவத்துக்கு போக மாட்டேன்னாம்மா. அவர் அதே டோனில் அதே அமைதியோடு சத்தியமாக போக மாட்டீங்க மாட்டார், சத்தியமாக போக மாட்டீங்க மாட்டார், பகையை வச்சு நீங்கள் போக முடியாதுன்ட்டார். இந்த அம்மா வீட்டுக்கு போனால் ராத்திரி தூக்கம் வரல. ஐயோ என்ன பண்ண, அவள் அந்த பிரசங்க யாரெல்லாம் திட்ட முடிஞ்ச அளவுக்கு திட்டுச்சு. ஏன்டா பாஸ்டர் அவரெல்லாம் சபைக்கு கூப்பிட்டாருன்னு கொஞ்சம் திட்டி பார்த்துச்சு. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை சத்தியமாக போக மாட்டீங்கம்மான்னு சொன்னார் பாருங்க, அது உள்ளத்தை குடைஞ்சிடுச்சு. பிரியமானவர்களே, என்ன செய்யணும் தெரியுமா? 24வது வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். பகை அறைஞ்சிருக்கு, அது மாம்சத்தின் ஒரு இச்சை. அது அந்த வைராக்கியத்தை சிலுவையில் அரைஞ்சிருங்க, அது மாம்சத்தினுடைய ஒரு இச்சை, அது நமக்கு வேண்டாம். அந்த விரோதம் வேண்டாம், விரோதம் வேண்டாம். பிரியமானவர்களே, ஒருவேளை எல்லார் இடத்துல நீங்கள் போய் பேசிக்கிட்டே இருக்கணும், வலிய வலிய பேசிகிட்டு இருக்கணும்னு நான் சொல்லலை. பேச மாட்டேன்னு என்ற பகை இருக்கக்கூடாது. எல்லா வீட்டுக்கும் டெய்லி போயிட்டு வாங்கன்னு சொல்லலை. அவன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன் என்ற வைராக்கியம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்கள், மாம்சத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள். கடைசியாக முக்கியமான ஒன்று இதுவும், அதுவும் தீமோத்தேக்கு தான் அவர் சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு 6:5, 1 தீமோத்தேயு 6:5, 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தை உள்ளவர்களும், அவங்க சிந்தை கெட்ட சிந்தை உள்ளவர்களும், சத்தியம் இல்லாதவர்களும், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் பிறக்கும் இப்படிப்பட்ட மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சில தேவ மனிதர்கள், நல்ல விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள், இல்லை ஊழியக்காரர்கள், நாங்கள் ஊழியம் செய்கிறோம்,
அப்படின்னு சொல்லி தங்களை காண்பிப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி ஒரு த்ரீ ஃபோல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு. முதலாவது கெட்ட சிந்தை உள்ளவர்கள் அப்படின்னு இருக்கு. கெட்ட சிந்தைன்னா கரப்ட், டீகேட், கெட்டு போயிடுச்சு, அந்த பழம் கெட்டு போயிடுச்சு, புளிச்சு போயிடுச்சு, அழுகி போச்சு. சிலருடைய மைண்டு அழுகி போயிருக்கும், நல்ல புத்தியே இருக்காது. அவன் யார்கிட்ட போய் பேசினாலும் சரி, ஆரோக்கியமான வார்த்தைகளுக்கு பதிலாக இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய வார்த்தைகளை தான் பேசுவாங்க. பெரிய மாணவர்களே, ஒரு கணவன் மனைவி திருமணமாகி சபைக்கு வர்றாங்க. ஒரு சிஸ்டர் போய் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்களாம், திருமணமாகி வந்தாங்க, இவங்க கூட நீ நல்லா இருந்துருவியா முதல் நாள், சிந்தையை பாருங்கள், இவங்க கூட நல்லா இருந்துருவியா, கெட்ட சிந்தை. அவங்க வீட்டுக்காரர் நீ ரொம்ப நம்புகிற, அவரை பற்றி யாருக்கு தெரியும், இப்படி ஒரு பிட்டு போடுவாங்க. அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக உள்ள பிசாசுடைய ஏஜென்ட்ஸ். இவங்கெல்லாம் சபைக்குள்ளேயும் இருப்பாங்க. பெரிய மாலை சில பிசாசுடைய ஏஜென்ட்ஸ் அங்கே உட்காந்து கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் நல்ல தேவபக்தி உள்ளவர்களை போல இருப்பாங்க. ஆனால் அவங்க சிந்தை எப்படி இருக்கான், டீகே, அழுகி போன சிந்தை. தமிழில் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, பால் கெட்டு போயிடுச்சு. அதே போல் அவங்க சிந்தை கெட்டு போயிடுச்சு. ரெண்டாவது சத்தியம் இல்லாதவர்கள், அது பிரியமானவர்களே, டெஸ்டிடியூட் ஆஃப் ட்ரூத்துன்னு இருக்குது. எப்படி அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் சத்தியம் இல்லாதவங்க, டெஸ்டிடியூட் ஆஃப் ட்ரூத். சத்தியங்கிறது வேதத்தில் உள்ள உபதேச அடிப்படையில் உள்ள சத்தியம் மாத்திரம் இல்லை, பேசுகிறதுல ஒரு உண்மை கிடையாது, ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஒன்று சொல்லிட்டு நான் சொன்னேன்பாங்க, சொல்லலைம்பாங்க, மாற்றி பேசுவாங்க, அப்படி சொல்லலை இப்படி சொன்னேன்பாங்க. பிரியமானவர்களே, தே ஆர் நாட் ஸ்டேபிள். மூன்றாவது தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுவாங்க. தேவபக்தியாக இருக்குதே தங்களுக்கு ஏதோ ஒரு கெயின் இருக்குது. அப்படிப்பட்ட பிரகஸ்பதிகள் உண்டு. பிரியமானவர்கள் 2 தீமோத்தேயு 3:5 சொல்கிற இது எல்லாமே அதிகமாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்தில் பங்குபெறுகிற எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 தீமோத்தேயு 3:5 சொல்கிறாரு, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து. வெளியே வேஷம் என்ன, தேவபக்தியின் வேஷம். அதன் பலனை மறுதளிக்கிறவர்களும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தில் ஹாவ் அ ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் பட் டினையிங் த பவர் தேரம் பட் தே ஆர் நாட் ஃபார் ரியல் காட்லினஸ். த டெஃபினேஷன் ஆஃப் காட்லினஸ் இஸ் வேர்ட் இஸ் பிகமிங் ஃப்ளஷ், வார்த்தை மாம்சமாவது. என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகிறதோ அப்போ தான் நம்ம தேவபக்தி உள்ளவர். வெள்ளை உடுத்துவதினாலே, கையில் ஒரு பெரிய பைபிள் தூக்கிட்டு அலைவதினாலே, அல்லேலூயா 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 என்று சொல்லுவதினாலே தேவபக்தி வந்து விடாது. இட்ஸ் ஒன்லி அ ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ். த பவர் ஆஃப் காட்லினஸ் இஸ் வேர்ட் பிகமிங் ஃப்ளஷ், வார்த்தை வாழ்க்கையாவது தான் பவர் ஆஃப் காட்லினஸ். அந்த வார்த்தை வாழ்க்கையாக மாறாமல் வெறும் வேஷதாரி. அப்போ வேஷதாரிகளை விட்டு விலகு. அவங்க சிந்தை கெட்ட சிந்தை, அழுகி போச்சு. அவங்ககிட்ட ஸ்டெபிலிட்டி இல்லை, சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லை என்றால் ஸ்டெபிலிட்டி இல்லை, உண்மை இல்லை. அவங்க தேவபக்தியின் வேஷத்தை போட்டிருக்கிறதே அது ஒரு கெயின், அது ஒரு ப்ராஃபிட், அது ஒரு ஆதாயம் என்பதற்காக. அவர்களை விட்டு விலகு. 7 காரியங்கள் சொன்ன, மாறுபாடான சந்ததியை விட்டு, விக்கிரகம் என்னும் பொருளாசையை விட்டு, வேசி தனத்தை விட்டு, வேசி மார்க்கத்தை விட்டு, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகணும். பிரமத பழக்க வழக்கம், குறிப்பாக பாபிலோன் அதனுடைய பழக்க வழக்கங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. சீர்கேடான பேச்சுக்கு விலகு. பிரியமானவர்களே, மாம்சத்தின் இச்சைகளுக்கு விலகணும். வேஷதாரிகளுக்கு நம்மை விலக்கி காக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வசனத்தில் சொல்லி முடிக்கிறேன். 1 Thessalonians 5:22, 1 Thessalonians 5:22, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
இதை இன்றைக்குள்ள ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங்க்கு ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லைனா பிரியமான எங்கே போய் எந்த இன்ஃபெக்ஷன் உங்களை ஒட்டிக்கும், கடைசியில் ஒரு வேளை உலகப்பிரகாரமான ஒரு வைரஸ் நம்ம இன்ஃபெக்ட் பண்ணால் பண்ணக்கூடாது, பண்ணுமானா மேக்ஸிமம் டெத். ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம இன்ஃபெக்ட் ஆகிட்டோம்னா வெறும் இந்த சரீர டெத் இல்லைங்க, இட்டர்னல் ஹெல்த். அதனால் ஸ்பிரிச்சுவல் இன்ஃபெக்ஷனை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வெறும் சரீரத்தை கெடுப்பது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார், எல்லாத்தையும் விலக்கி காப்பார். குறிப்பாக உங்கள் ஸ்பிரிச்சுவலை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 1 Thessalonians 5:22, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இஃப் யூ நோ தேர் இஸ் சம் ஈவில் இன் இட், அது மாறுபாடான சந்ததியாக இல்லைன்னா வீண் பேச்சா இல்லைன்னா மாம்சத்தின் இச்சையா, எதெல்லாம் மாம்சத்தின் இச்சை, இவன் வந்து வேஷதாரியா இல்லையா என்றெல்லாம் போட்டு குழம்பிகிட்டு இருக்கிறத விட, அப்டெயின் ஃப்ரம் ஆல் அப்பியரன்ஸ் ஆஃப் ஈவில், ஆல் ஃபேஷன் ஆர் ஷேப் ஆர் சைட் ஆஃப் ஈவில். அதில் ஒரு தவறு இருக்குது, அதில் பொல்லாப்பு இருக்குது, அது வேண்டாம் என்று தோன்றுமானால் அதை விட்டு விலகுங்க. ஸ்பிரிச்சுவல் டிஸ்டன்சிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். இந்த வசனங்களை இன்னும் நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். இந்த நாட்களில் ஜபத்தோடு பாரத்தோடு இந்த வசனங்கள் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாக, இந்த வழியை நமக்காக, நம்ம எல்லாருக்காகவும், தீமுத்தைக்காக, தீத்துவுக்காக, பிரியமான தேவ பிள்ளைகளுக்காக, பிரியமானவர்களுக்காக பாஸ்டமா ஜெபம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா, ப்ரைஸ் யூ லார்ட். எங்கள் அன்பும் கிருபையும் உள்ள தேவனை நாங்கள் நன்றியோடு மை ஸ்தூத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று கர்த்தாவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. கர்த்தாவே, இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் இவ்வளவாக ஆண்டவரே சில காரியங்களுக்கு விலகி இருக்க வேணும் என்று கர்த்தா உலக பிரகாரமாய் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் கர்த்தாவே ஆண்டவர் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உண்மையாக ஆவிக்குரிய ஜீவத்தை குறித்து நாங்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உண்மையாகவே கர்த்தாவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஆண்டவரே விசேஷமாய் திமுத்தியும் ஆண்டவரே ஒரு வாலிப ஆண்டவரே ஊழியக்காரன் ஆண்டவரே இயேசுவே தீத்து அவர்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்குதான் நல்ல ஆண்டவரே இந்த போதனைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலேயும் அப்போஸ்தலரால் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கர்த்தாவே போதனைகள் ஒவ்வொன்றையும் கூட ஆண்டவரே நாங்கள் இன்னும் கர்த்தாவே தியானித்து அவைகளின்படி கர்த்தாவே இவைகளுக்கு விலகி இருக்க வேண்டுமோ விலகி இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே கோணிலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் ஆண்டவரே இசுவே நாங்கள் கர்த்தாவே காணப்படுகிறோம், விட்டு விலக உதவி செய்யுங்க. எவைகளை விட்டு விலக வேணுமோ கர்த்தாவே கர்த்தனில் காட்டி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்தந்த காரியங்களை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோட சந்தேகத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே சிஷ்யமாய் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே பெரியவர்களும் கூட கர்த்தாவே பரிசுத்த ஆண்டவரே இந்த ஜீவியத்தில் உண்மையாய் பற்று கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே இயேசுவே மாயான எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே தீங்காய் தோன்றுகிற பொல்லாப்பாய் தோன்றுகிற எல்லா காரியங்களுக்கும் விலகி இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்படிப்பட்டதான ஒரு நேர்மையான சிந்தையை கர்த்தரி தரும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவி ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டம் என்று போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் ஓடினதும் ஆண்டவரே பிரயாசப்பட்டதும் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே ஆகாயத்தில் சிலவம் பண்ணுகிறவளாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா. அந்த மேலான அழைப்பினால் அழைத்திருக்கிறீர் ஐயா. விக்கிரகங்களுக்கு விலக்கி காத்து கொள்ள, பொருளாசிக்கு விலக்கி காத்து கொள்ள ஆண்டவரே எங்களை தேவ சமூகத்தை விட்டு விலக்குகிற காரியங்களுக்கு விலக்கி காத்து கொள்ள, மாம்சத்தின் இச்சைகளுக்கு விலக்கி காத்து கொள்ள ஆண்டவரே இயேசுவே நீரே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கிழவிகள் பேச்சுகளுக்கு விலக்கி காத்து கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. கத்தா பேச்சுகள் எல்லாம் கத்தாவே கிருபையினால் நிறைந்ததாய் இருக்க வேணுமே கத்தாவே. கர்த்தர் அப்படியாய் சுவாமி சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் கு
கூடுதலாய் கர்த்தாவே நாங்கள் ஆராய்ந்து பார்த்த ஆண்டவர் எந்தெந்த காரியங்கள் கர்த்தாவே நாங்கள் விலக வேண்டுமோ விலக வேண்டுமோ அவைகளுக்கு விலகத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவருக்கு தரும்படியாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வழக்கமாக செய்கிறது போல இந்த வழியில் ஒரு பாடலை பாடுவோம். பிளஸ் த லார்ட் ஓ மை சோல். அந்த பாடல் பிள்ளைகள்லாம் கூட வாஞ்சியாய் பாடுகிற பாடல், எல்லாருமாய் சேர்ந்து பாடுங்கள். அந்த வேளையில் ஜபத்தோடு கூட உங்களுடைய காணிக்கையை பிரித்து வையுங்கள். கர்த்தருக்கு பரிசுத்தம் பிரியமல்லது. பிரித்து வைப்பது மாத்திரமல்ல, பரிசுத்தப்படுத்துவது. பரிசுத்தப்படுத்துவது என்று சொன்னால் அடிக்கடி சொல்லியிருக்கேன், செப்பரேட்டட், செட்டப் ஆன், சாங்டிஃபை. அதை செட்டப் ஆன் பண்ணுங்கள், பிரித்து வைங்க. கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார், அது உங்களுக்கு என்றே அங்கீகரிக்கப்படட்டும். பிரியமானவர்களே, நன்மை குறைபடக்கூடாது, ஜபத்தில் அதிகமாக தரித்திருங்க. மீண்டுமா நினைப்பூட்டுகிறேன், 10ஆம் தேதி குறித்தபடியே நமக்கு உபவாச ஜபம் உண்டு. காலை 10 மணியிலிருந்து பிரியமானவர்களே 4 மணி வரை இடையில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். 10:00 to 4:30 எல்லாரும் ஜபத்தில் இருக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அந்த நாள் முழுவதும் உபவாசம் இருக்கக்கூடியவர்கள் உபவாசவர்கள் வியாழக்கிழமை சாயந்தரமே நீங்கள் ஆரம்பிக்கலாம். பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமை மாலை வரைக்கும் ஜபத்தில் இருங்க. மீண்டுமாய் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிங்க, உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிங்க. பிரியமானவர்களே, சபைக்காக, சபையின் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். தேசத்துக்காக, உலகத்துக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு இன்னும் அதை குறித்த ஜப விவரங்களை கூடுமானால் கேஎஸில் குவாலிட்டி ஷேரில் நான் அனுப்பி வைக்கிறேன். சிகேசி பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. தயவுசெய்து சிகேசியில் உங்கள் பிள்ளைகள் பயனடைய ஒத்துழைங்க. உங்கள் ஆலோசனைகளை எங்களுக்கு தாங்க. நான் சொன்னது போல் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் உங்கள் கேள்விகளை டெக்ஸ்ட் மெசேஜாகவோ வாய்ஸ் மெசேஜாகவோ நீங்கள் எனக்கு அனுப்பலாம். அந்த நாட்களில் உள்ள காரியங்களை குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் முடிந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது ஒரு பல்லவியை, ஒரு பாடலை நாம் பாடுவோம். எங்கள் காணிக்கையை பிரித்து வைக்கலாம். இயேசுவே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இவ்வளவோ பக்தியோடு கூட ஆண்டவரே உமக்கென்று நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே ஒரு பங்கை இந்த வெள்ளை பிரித்து வைக்கிறதை நீர் காண்கிறீர் ஆண்டவர். விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனையா, அந்த பரிசுத்த விதையின் மேல் உம்முடைய ஆவியை ஊது ஆண்டவர். ஆண்டவர், அவருடைய தசம பாகம், உற்சாக காணிக்கை, வாராந்திர சேகரிப்பு, பொருத்தனை காணிக்கை, எதுவானாலும் சரியப்பா, ஆண்டவர் உம்மக்கென்று ஆண்டவரே ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உற்சாகத்தோடு கூட உடைய பிள்ளைகள் பிரித்து வைக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே விதையின் மேலும் உடைய ஆவியை ஊதி உடைய நன்மை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க உதவி செய்யும், இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Oh my soul, worship His holy name, sing like never before. Oh my soul, I worship Your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing Your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Before
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யூன்ய ஐக்கியம், சிநேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய காமேல் மினிஸ்ட்ரிஸ் இணையதளத்தில் நீங்கள் எல்லோரும் இணைங்க, அடிக்கடி அதை விசிட் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய யூடியூப் சேனல் காமேல் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் வர்ற அந்த வீடியோஸ், நம்ம பிள்ளைங்களுடைய ப்ரோக்ராம், பட்டிமன்றம், இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கு, நீங்கள்லாம் விரும்புகிறீங்கன்னு தெரியும். அந்த நம்ம சர்ச் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு போட்டிருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு இருக்கும், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அது வெறுமையாக கிளிக் பண்ணிட்டு விடாதீங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன குட்டி பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன், உங்கள் ஃபோன்லையா, உங்கள் மெயில்லையா, எப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், நம்ம யூடியூப் சேனலில் இந்த நாட்கள்லாம் மனம் திறந்து பேசுகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங் போட்டுட்ருக்கேன். பிரியமல அநேகர் அது மிக ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு தொடர்பு கொண்டு சொல்லிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி சின்ன கிளிப்பிங்கோ எது நாங்கள் யூடியூப்பில் நம்ம சேனலில் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படி பாப் அப் பண்ணி அப்படி துள்ளி வந்துடும். ஓ, நமக்கு வந்து இப்படி யூடியூப்பில் ஒரு ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க வாய்ப்பாக இருக்கும். அதனால் நம்ம கர்மேல் மினிஸ்ட்ரி இணையதளத்துக்கு போங்க. நம்ம கர்மேல் மினிஸ்ட்ரியுடைய யூடியூப் சேனல் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மாத்திரமில்லை, அந்த மெசேஜஸ், அதில் வர்ற பட்டிமன்றம், சிறு பிள்ளைகள் நிகழ்ச்சி, இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னா எவ்வளோ பேருக்கு அதை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும், அது மூலமாக நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் நமக்கு ஒரு கார்மேல் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, ஒரு செயலி. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ கூகுள் ஸ்டோர்லேயோ நீங்கள் போயிட்டு, ஒருவேளை விண்டோஸ் இருக்குமானாலும் அதில் கார்மேல் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம ஐக்கானோட ஒரு ஆப் வரும். சின்ன செயலி தான், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மூலமாகவும் இங்கே லைவ் ப்ரோக்ராம், ரீப்ளேஸ், நம்ம யூடியூப் சேனலுக்கு போகிறது, நம்முடைய ட்விட்டரில் நான் போடக்கூடிய பதிவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ நம்ம கர்மேல் மினிஸ்ட்ரிஸ் வெப்சைட், நம்ம கர்மேல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல், நம்ம கர்மேல் மினிஸ்ட்ரிஸ் ஆப், இதோடு கூட நீங்கள் போதும் தொடர்பில் இருக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நம்ம கர்மேல் ஊழியத்தில் உள்ள ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்ஸ், குவாலிட்டி ஷேர், காமேல் கிட்ஸ் கார்னர், இதுலேயும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தில் இந்த நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஷாலோம் அலைக்கும். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்.